वागीशाद्या सुमनसहा सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युहूतं नमामि गजाननं वाक्कुंडां नल्लमनमुंडां मामलराळ् नोक्कुंडां मेनिनुडंगादु पूक्कोंडु तुप्पार् तुरुमेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल् शार्वार्तमक्कु श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां वंदे गुरुपरंपरां वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कुंडली कुमारी कुटिले चंडीचराचर सवित्री चामुंडे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। 1907 வருஷம் பிப்ரவரி மாதம் 13 தேதி 1907 பிப்ரவரி 13 வடார்காடு ஜில்லாவில் கலவை அப்படிங்கிற இடத்துல புதன்கிழமை மாசி மாதம் 2 தேதி பராபவ வருஷம் பிரதம திதியில் பெரியவாளுக்கு சந்நியாசாசிரமம் அவதாரம் பண்ணினதும் ஒரு பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம திதி சந்நியாசாசிரமம் வாங்கின்றதும் சுக்லபக்ஷ பிரதம திதி பொதுவாக இந்த அமாவாசைக்கு மறுநாள் இருக்கிற சுக்லபக்ஷ பிரதமைய நல்ல காரியத்துக்கு எல்லாரும் எடுத்துக்க மாட்டோம். இன்னைக்கு கறி நாள் அப்படி இப்படின்லாம் சொல்லி பிரதம இன்னைக்கு எதையும் நல்ல காரியம் பண்ண மாட்டோம். ஆனால் உலகத்துக்கே பெரிய நல்ல காரியம் என்னைக்கு நடந்ததுன்னு ஒரு பிரதமையில் அருணகிரீஸ்வரர் நாள் என் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் எல்லாத்துக்கும் சேலஞ்சு பண்ற இன்னொன்னு பின்னால அனுபூதியில சொல்ல போற பட்டிக்கடாவில் வரும் அப்படின்னு எவனை கூப்பிடுற எருமாட்டு மேல வரவனே தைரியம் இருந்தா எதிர்க்க வந்து நில்லு அப்படிங்கிற அப்படி வந்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுவேன் வெட்டி பலி கொள்வேன் அப்படிங்கிற யாராலேன்னு எமன்கிட்ட சேஞ்ச் சேலஞ்சு பண்ண முடியுமா? எமன் எய்தாப்பில் வந்தாலே நம்ம போயாச்சுன்னு அர்த்தம். யம தரிசனம் ஆயிடுத்துனாலே ஓம் தத்சத் அவ்வளவுதான். இவர் சொல்ற தைரியம் இருந்தா எனக்கு முன்னால வந்து பாரு அப்படிங்கிற வந்தா என்ன பண்ண உன்னை கண்ட துண்டமா வெட்டி வலி போட்டுருவேங்கிற ஏன் வரமாட்டானான்னு எனக்கு முன்னால வேலும் மயிலும் இருக்கிறதே உன்னால வந்துட முடியுமா எங்க தெரு பக்கம் உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா என்ன அப்படிங்கிற வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஞானசம்பந்தரோட வாக்கு. ஞானசம்பந்தர் மதுரைக்கு போனார். மதுரையில் பாண்டியராஜா சவணனா இருந்து சனாதன தர்மம் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பூஜை நடக்கலை. இப்போதான் நாம் ஏதோ சனாதன மதத்துக்கு எவ்வளவோ சோதனைகள்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்படின்னு இல்லை. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தாக்க பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லி மாளாது. ராஜா சவணன் ஆயிட்டான். நாட்டில் ஒத்தரும் விபூதி இட்டுக்கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்கூடாது, கோவிலில் பூஜை கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அப்படி ஒரு சிரம திசையில் இருக்கிறது ராணி, ராஜாவோட பத்னி, பட்டத்து மகிஷி, மங்கையர்கரசி அப்படின்னு. இந்த அம்மா பரமசிவ பக்தர், 63 நாயன்மாரில் ஒத்தி. இந்த அம்மாவுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. யோ, இப்படி நம்ம புருஷனுக்கு இப்படி புத்தி பேதலிச்சு போயிடுது, இப்படி நம்ம சனாதன மதத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னு புழுங்கி தவிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ராஜா சட்டம் போட்டிருக்கான், விபூதி இடப்படாது, ஒன்றும் பண்ணப்படாதுன்னு. அதனால் இவன் என்ன பண்ணிப்படலான்னார், கழுத்துக்குமே கீழே உடம்பில் விபூதியெல்லாம் விட்டுட்டு ருத்ராட்சம் போட்டு மேலே துணியால் மூடின்னுப்படலாம். ராஜா மூஞ்சியை பார்த்தாக்க தெரியாது, கழுத்து கீழே இந்த சிவச்சின்னங்களோடு இருப்பலாம். அப்படி ஒரு பரம பக்தர் தவிச்சுட்டு அப்போ என்ன பண்ணினா, இவளுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் மதுரையில் இந்த ராஜாவோட மந்திரியான குலச்சிரையார் அப்படிங்கிறவர், அவரும் 63 நாயன்மாரில் ஒருத்தர், அவரும் பரமசிவ பக்தர், அவரும் தவிச்சுருக்கார் இப்படி ராஜா இருக்கானே, இப்படி ராஜ்யம் பயிடுதே அப்படின்னு. அதனால் இவா ரெண்டு பேரும் பக்தாளாக இருந்ததுனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கிறா. என்னைக்கு தான் நம்ம தேசத்துக்கு, பாண்டிய நாட்டுக்கு நல்ல காலம் வரப்போகிறதோ, நல்ல காலம் வரப்போகிறதோ, ராஜா மனசை எப்போ திருந்த போகிறானோ, எப்படி நடக்க போகிறதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் ஞானசம்பந்தர் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சைவம் தழைக்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு குலச்சிரையாற்ற சொல்கிறார், நீ எப்படியானு போய் அவரை கூட்டினு வந்துடுறேன், அவர் பாதம் நம்ம பாண்டி நாட்டில் படட்டும், அப்பவானும் தேசத்துக்கு நல்ல காலம் வரட்டும், சைவம் தழைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இவர் ரகசியமாக போய் கூப்பிடுறார், கூப்பிட்டா ஞானசம்பந்தர் அதுக்காக தானே வந்திருக்கார், வரேன் அப்படிங்கிற. அப்போ கூட அப்பர் சுவாமிகள் ரெண்டு பேருமா யாத்திரை பண்ணின்னு இருக்கா. அப்போ அப்பர் சுவாமிகள் ரொம்ப வயசில் பெரியவர், அதனால் அவர் சொல்கிறார், இப்போ போக வேண்டாமே குழந்தை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி அவர் சொல்கிறார், என்னமோ எனக்கு இன்னைக்கு நாளெல்லாம் சரியில்லைன்னு தோன்றுறது, அதனால் நாள் நட்சத்திரம்லாம் சரியாத சரியில்லை, அதனால் இப்போ போனால் ஏதானா ஆபத்து வந்துட போகிறது, உனக்கு எதனா பிராண ஆபத்து வந்துட போகிறது, உயிருக்கு ஆபத்து வந்துட போகிறது, நீனோ சின்ன குழந்தை, அதனால் இப்போ போக வேண்டாம், காலம் வரும், எதா என்றைக்குமே ஒரு நல்ல காலம் பிறக்காதையே போயிடும், அதனால் காலம் வரும், அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம், இதுதான் இந்து மதத்தோட சிறப்பு. டாலரன்ஸ் பொறுமை அப்படிங்கிறமே இது நமக்கு 6 வருஷமாக வந்துடுறதுனால, ரிஷி பரம்பரையில் வந்ததுனால நமக்கு எல்லாத்துக்கும் பொறுமை தான். எதுக்கோ ஒரு நல்ல காலம் வரும், என்றைக்கோ ஒரு நல்ல காலம் வரும், விடைவு காலம் வரும் அப்படின்னு பொறுத்துக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் இதுவே மற்றவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்மள்கிட்ட இருக்கிற வீக்னஸ்ஸாக படுறது. அதை பொறுக்காத தான் இந்த பொறுமை மற்றவாளுக்கெல்லாம் வீக்னஸ்ஸாக போகிறதுனால்தான் சத்ரபதி சிவாஜி விவேகானந்தர் முதலானவெல்லாம் பொங்கி எழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு, இல்லை இல்லை இப்படியே சொல்லிட்டு பொறுமையாக இருந்தாக்க சரியாக வராது அப்படிங்கிறதுனால அவளுக்கு பயம். இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்போதான் ஞானசம்பந்தர் இதை பாடுற இந்த தேவாரத்தை, என்ன நீங்கள் கூடவா சொல்கிறேன் அப்படின்னு, நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லைன்னு, நாலு நட்சத்திரத்துக்குலாம் நீங்களா பயந்துன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற. அவர் யார் சொன்னவர் யாருன்னு, நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை எல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இப்படியெல்லாம் வீரமுழக்கம் பண்ணினவர். ஒரு வயலுக்கும் நான் பயப்பட மாட்டேன், நமனை எஞ்சோம், எவனை பார்த்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு இப்படி சொன்ன நீங்களா பயப்படுறேங்கிறார். சாதாரணமாக கோழையாக இருக்கிறவன் பயந்துன்னு சொன்னால் பரவாயில்ல, மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி நழலே. எப்போ பாடுற, நல்ல கொதிக்கிற சுண்ணாம்பு காடவால ராஜா போடுறான் பல்லவராஜா. அப்போ பாடுற அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, இப்படிலாம் பண்ணின நீங்களா இதுக்கு நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, மதுரைக்கு போக வேண்டாம்னு பயந்துன்னு சொல்கிறேன். அப்போ சொல்ற, நம்ம மனசில் பரமேஸ்வரன் இருக்கிறதே நாள் என்ன செய்யும், அதனால் என் உளமே புகுந்த அதனால் அவன் எப்போ நம்மளோட மனசுக்குள்ளே புகுந்துன்னுட்டானோ அந்த க்ஷணமே எல்லா நவகிரகங்களுக்கெல்லாம் எல்லாம் ஃபியூஸ் போயிடுது, அவ்வளோதான், ஒன்றுத்துக்கும் ஒரு பவரும் இல்லை. அப்படி அதுக்கு ஏதான பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணும்னர்,
அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகை. அதால் ஏதானும் பண்ணணும்னு இருந்ததுன்னா நல்லது தான் பண்ண முடியுமே வழிய வேற ஒன்றும் கெடுதல் பண்ண முடியாது. அதனால் சலோ போயிட்டு வரலாம் வாங்கோ அப்படின்னு அவரையும் எழுத்துன்னு வர, இவர் போகாதன்னு இவரை தடுத்தா அவரையும் சேர்த்து வாங்கோ மதுரைக்குங்கிற. அப்படிலாம் மகான்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கான். நமக்கு சிரமங்கள் வரத்து எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா, நமக்கும் எல்லாருக்கும் உலகத்தில் பல விதத்தில் பல கஷ்டங்கள் வரலாம், வரத்தே இதெல்லாம் நாம் யோசனை பண்ணி பண்ணி பார்க்கணும். திருப்பி திருப்பி அப்பப்போ உபன்யாசம் சத் சங்கம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான், நமக்கு ஒரு தைரியம் வரத்துக்கு தான். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றார், ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். இந்த பதிகத்தை சொல்றவா அத்தனை பேரும் சும்மா ஏதோ நவகிரகங்களோட உபாதையினால மட்டும் தப்பிச்சுப்பான்னு இல்லை, இந்திரலோகத்துல போய் தேவேந்திரனா உட்கார்ந்து ஆட்சி பண்ணுவா, சாதாரண ராஜா இல்ல, தேவலோகத்துல போய் அடியார்கள் வாணியில் அரசாழ்வர் அப்படின்னு. என்ன இவர் சொன்ன பத்து தேவாரத்தை பாடிட்டாக்க எல்லாரும் இந்திரனா போயிடுவாளா? சொல்ற சொல்றவர் சாதாரண ஆள் இல்லை, ஞானசம்பந்தர் சொல்றார். சொன்னதோட இல்லை, அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தை போட்டார். என்ன அரசாழ்வர் அப்படின்ட்டு ஆணை அப்படிங்கிற பிராமிஸ், யாரோட பிராமிஸ்யா அப்படின்னு, நமதே யான் பண்றேன் என் பிராமிஸ், ஐ பிராமிஸ் டு பே போடுறாளோ இல்லையோ கையெழுத்து அப்படின்னா, அப்படி சொல்லி போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வயலாலும் மாற்ற முடியாது. அந்த நோட்டை கிழிச்சா கூட ஜெயில், அதை அவமரிச்சா கூட நமக்கு தண்டனை அப்படின்னு சட்டம் சொல்றது இல்லையா? அதை போல இங்க ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றேன், இந்த பத்து பாட்டியும் பாடிய இதுக்கப்புறம் உன்னை ஏதான நவகிரகங்கள்லாம் ஏதான நாலு நட்சத்திரம் கோள் ஏதான உங்களுக்கு பண்ணித்து உன்னை இந்திரலோகத்துல போய் ஆட்சி பண்ண விடாத தடுத்துதா நான் பாத்துக்கிறேங்கிற, திஸ் இஸ் மை ஆர்டர். ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு. என்ன தைரியம் இருக்கணும் நம்மளால சொல்ல முடியுமா? இதை விட சுந்தரமூர்த்தி சுவாமியில் இன்னும் ஒரு உட்பில் மேலேயே போடுற, நான் சொன்னேன்னு சொல்லியா அப்படிங்கிற, எந்த லோகத்தில் வேணா போய் சொல்லி இது நான் பண்ணின தேவாரம் இதை படித்தேன் அப்படின்னு போய் சொல்லி பாரு என்ன அறுதுங்கிற. எதனால சொன்னா? அகம்பாவத்தில் சொன்னாளா? இல்லை, அந்த அளவுக்கு பக்தி இருந்தது தன்னோட வாக்கு. இதே ஞான சம்பந்தர் இளம்பயம் கூட்டூர் அப்படின்னு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு, இளம்பயம் கோட்டூர் அப்படின்னு. இளம்பயம் கோட்டூர்னு தமிழில் சொல்கிறா, ரொம்ப பூஜை பண்ணினது, ரம்பை அப்படின்னு தேவலோக அப்சரஸ் அவ பூஜை பண்ணினது, அதனால் அரம்பை தமிழில் அதை இளம்பை, ரொம்ப பூஜை பண்ணினதுனால இளம்பயம் கோட்டூர். அந்த ஊரில் இருக்கிற தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஞானசம்பந்தர் சொல்கிறார், இதை பாரு இது ஏதோ நான் ஊர் ஊராக பாடுறதெல்லாம், நான் ஒன்றும் பாடலை, என்னென்ன தன்னைத்தான் பாடிங்கிற, உன்னை நீனே பாடிக்கிறேங்கிற வார்த்தை வேணா என்னோட தான் இருக்கலாம், என் வாயிலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் என்ன நீனே உன்னை பாடிக்கிறேன். இதே தான் நம்மாழ்வாரும் சொல்ற, என்னென்ன தன்னைத்தான் பாடி அப்படிங்கிற, அவனையே அவனே பாடிக்கிறான். இங்கே ஞானசம்பந்தர் எனதுரையே தனதுரையாய் அப்படிங்கிற, என்னோட உரையெல்லாம் அவனோட உரையா. அப்படி நமக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், எந்த ஒரு பயமாக இருக்கட்டும், அந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு தான் பெரிய அருமருந்து, ஒரு தனி மருந்து அம்பலத்தை ஆடும் மருந்து. இந்த பாட்டை எப்போ திரும்ப பாடினார், பாம்பு கடிச்சிருக்கு அப்போ பாடுற முத்து தாண்டவருங்கிற மகான் எப்போ இந்த பாட்டை பாடுறாருன்னு, காட்டில் போயின்னு இருக்காரு பாம்பு கடிச்சிருத்தும் நல்ல பாம்பு விஷம் ஏறின் இருக்கு, டாக்டர்கிட்ட போகணும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னாரு. என்ன மருந்து சாப்பிடணும்? பெரிய மருந்து நான் சாப்பிட்டுட்டேங்கிறார். என்ன அருமருந்து, ஒரு தனி மருந்து அம்பலத்தை ஆடும் மருந்து. இன்னொரு சாகித்யத்தில் சொல்ற, பித்தம் தெளிய தனி மருந்தொன்றிருக்குது பேரின்பம் என்றுள்ளே. நம்மளோட அந்த பித்தம்லாம் தெரியறதுக்குன்னு பெரிய ஒரு ஸ்பெஷல் மெடிசின் காலத்தூக்கின்னு ஒன்று நிற்கிறது, சிதம்பரம்ங்கிற பேர் இன்பம் என்றுள்ளே அப்படின்னு. அதில் ரொம்ப அழகாக இருக்கு இந்த சாகித்யத்தில் சொல்ற. அதில் என்ன ஆகிடுத்தான்னா, அந்த மருந்தில் முழுக்கையும் கிடைக்கலையா, இப்போ நமக்கு பாதி தான் கிடைச்சிருக்கு. ஏன்னர் அதில் பாதியை பார்வதி என்றொரு சீமாட்டி பாதியை முழுங்கி விட்டாளாம்.
அம்பாள் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல அம்பாள் பாதி சரீரத்தை எடுத்துன்னு விட்டாள் இல்லையா பரமேஸ்வரன். அதனால பார்வதி என்ற ஒரு சீமாட்டி அதில் பாதியை முழுங்கி விட்டாள். அதனால இருக்கிறதே இப்ப பாதி தான் கிடைக்கிறது, அரை பாட்டில் தான் கிடைக்கும். எதுக்கு அப்படின்னு, ஒவ்வொரு மகான்களும் எப்படியெல்லாம் அனுபவிச்சா ஈஸ்வரத்த அந்த பக்தி இருந்ததுன்னால் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தைகளால வரும். சாகித்யம்னா அப்படி இருக்கணும், அந்த வார்த்தைகளை கேட்டாலே உள்ள என்னமோ பண்ணணும், அதுக்கு பேர் சாகித்யம். இது இத்தனையும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு, அப்படி ஒரு மருந்து இருக்கு, அப்படி ஒரு ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு இருக்கு, அவன்கிட்ட பக்தி இருந்ததுன்னா நம்ம எதை பார்த்து பயப்படணும், எதுக்கு விசாரப்படணும், எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் போல இருக்கு. அஷ்டமியில கிருஷ்ணாவதாரம் பண்ணினர், நவமியில ராமாவதாரம் பண்ணினர், ஒரு பிரதமையில பெரியவா அவதாரம். ஏன்னா இதெல்லாம் தானே நம்ம வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறோம். அஷ்டமி நவமி பரணி கார்த்தி அப்படின்னு, பரணி கார்த்தியா உன்னை முருகனை நினைச்சுக்கொண்டு. இவாளுக்கு சந்யாசாசிரமும் பிரதமையில கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்படி பிரதமையில வந்து ஒரு கரிநாள்ல இவாளுக்கு அமாவாசை கழிச்ச மறுநாள் பிரதம இன்னைக்கு இவருக்கு ஒரு காமகோடி பிடாதிபிதா உட்காத்தி வச்சதுனால என்ன ஆயிடுத்துனர், காமகோடி பிடும் அண்டச்சராச்சரத்திலையும் ஓஹோன்னு பிரமளிச்சுது. அப்படி சன்னியாசாசிரம் ஆசிரமம் ஆயிண்ட பெரியவா பிலவங்க வருஷம் சித்திர மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை 1907 மே மாசம் 9ஆம் தேதி காஞ்சி காமகோடி சர்வஜ்ஞ பீடாதிபதியா பட்டாபிஷேகம் ஆச்சு அப்படிங்கிறது நேத்திக்கு பார்த்தோம். இந்த பட்டாபிஷேகம் வெகு விமர்சையா நடந்தது. 13 வயசு குழந்தை, ஒன்று எல்லாம் எதை பார்த்தாலும் புதுசா இருக்கு, பரிச்சயம் இல்லை, சூழ்நிலையே என்டையர்லி டிஃபரெண்ட் சூழ்நிலை. சரி, இந்த டிஃபரெண்ட் சூழ்நிலையா இருந்தாலும் முன்னாலேயே தெரிஞ்சதுன்னா அதுக்கேத்தாப்புலையானும் மனசை சமாதானப்படுத்தினாலும் ப்ரிப்பேர்டா இருக்கலாம். ஒன்றும் இல்லாத ஏதோ பார்க்க வரமா இருக்கும், யாரையோ ஆச்சாரியாவை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இந்தா புடி நீ தான் ஆச்சாரியால்னு உட்காத்தி வச்சா, அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா ஒரு 13 வயசு குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும் மனோநிலை? முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஆகார நியமத்தை வச்சுதான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கு. இவர் தான் சிவந்தங்கமணியை திருடிவிட்டார் அப்படின்னு அந்த சமயத்துல அப்படி பார்த்ததுனால சந்திரனை பார்த்தா, நாலாம்பரை சந்திரனை பார்த்தாக்க இது மாதிரி வரும் அப்படின்னா இந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னார், அதே அடுத்தது வர கிருஷ்ணபட்ச பௌர்ணமி கழிச்சு வர சதுர்த்தியில இதே பிள்ளையார சாஸ்திரோக்தமா பூஜை பண்ணினோம்னா அந்த விநாயகரோட அருள்னாலே இந்த அபவாதம்லாம் போயிடும். எதுவா இருந்தாலும் அதுக்கு சட்டம்னு இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு நடுப்புற ஏதோ ஒரு சொல்றாளோ இல்லையோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கு. அதை போல இந்த அபவாதத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன, இந்த சந்திரன் இந்த சதுர்த்தியில பார்த்துட்டியா உடனே அடுத்த சதுர்த்தியில விநாயகரை பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணும்னர், இந்த சதுர்த்தியில பார்த்தா பாவம்னர், அந்த சதுர்த்தியில சங்கடகர சதுர்த்தியில பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு சந்திரனை பார்த்தாதான் புண்ணியம். இதான் நமது மதத்தோட சிறப்பு. அப்ப பார்த்தா பாவம் அப்படின்னா இப்ப பார்க்கலன்னா பாவம். வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அமாவாசை கழிச்ச நாளானால் நம்ம பார்க்காத இப்படி கண்ணை தரைந்துண்டா கூட எய்தாப்புல வந்து நிற்கும். பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு சந்திரனை பார்த்தாதான் சாப்பிடலான்னா அப்பதான் ஒரே மானெல்லாம் மழை மூட்டமா இருக்கும், லேசில் வராது. அப்படி கிருஷ்ணர் முத முதல்ல பூஜை பண்ண நாரதர் உபதேசம் பண்ண அப்படி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பேர். அந்த சங்கடகர சதுர்த்தியில அந்த செமந்தகமணி உபாக்கியானம் அப்படி நாம ஏதானும் பார்த்துட்டோம், நாலாம் முறையே பார்த்துட்டோம், எதேச்சியா எதேச்சியா என்ன, அநேகமா எல்லாரும் கட்டாயம் பார்ப்போம்.
நாம பார்க்கப்படாதுன்னு கண்ண மூடின்னு இருந்தா கூட யாரானு வந்து எப்படி இருக்கு பாரு ஜம்முன்னு சந்திரன் அப்படின்னு அன்னைக்கின்னு ரொம்ப அழகா காமிப்பா சீனரி. அப்படி பார்த்துட்டா என்ன பண்றது, அந்த பாபம் போறதுக்கு என்ன பண்ணணும், இந்த செமந்தகமணி உபாக்கியானத்தை பாராயணம் பண்ணணும். எனக்கு பாராயணம் எல்லாம் பண்ண தெரியாதுன்னு அட்லீஸ்ட் யாரானு சொன்னாக்க கேட்கணும் அந்த கதையானும். அதெல்லாம் கதை கதையெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார் அப்படின்னு. அதுல ஒரே ஒரு ஸ்லோகம், சிம்ம பிரசேனம் அவதி சிம்மோ ஜாம்பவதாக சுகுமாரக மாரோதி தவஹேஷ செமந்தக அப்படின்னு ஒரு அந்த சரித்திரத்துக்கே கிருஷ்ணரோட அபவாதத்தை போக்கினத்துக்கு உண்டான கீ ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்தையானும் பாராயணம் பண்ணணும். எனக்கு அதுவும் வாயில நுழையாது, அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, செமந்தகமணி உபாக்கியானம் செமந்தகமணி உபாக்கியானம்னு ரெண்டு தரம் நினச்சிக்குவானோ நினச்சிக்கணும். நினச்சின்னா இந்த பாபம் போயிடுமா. இந்த செமந்தகமணி உபாக்கியானத்தை பெரியவா உபன்யாசம் பண்ணுறா. பெரியவாளு கும்பகோணத்தில் போய் பட்டாபிஷேகம்னு சொன்னேன். பெரியவாளோட பரமகுரு காமகோடி பீடத்தோட 66வது பீடாதிபதிகள் எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக சொல்லி தெரிய வேண்டாம். ஏன்னர் இப்பேற்பட்ட பெரியவாளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு அப்படின்னா எப்பேற்பட்ட தபஸ்வியாக இருக்கணும், எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும். அந்த பரமகுருநாதாள்கிட்ட ஜனங்களுக்கு அப்படி ஒரு பிரேமை, நமக்கெல்லாம் எப்படி பெரியவாள்கிட்ட பிரேமை இருக்கோ அது மாதிரி அந்த காலத்தில். இது காமகோடி பீடத்தோட சிறப்பு. அந்தந்த காலகட்டத்திலே எந்தெந்த ஆச்சாரியாள் இருக்காளோ அவளை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்கள்லாம் அப்படியே வசியமாயி அவள்கிட்ட அப்படி பக்தி பண்ணுறது ஸ்ரத்தையை காமிக்கிறதுங்கிறது அந்த பீடத்தோட சிறப்பு. காரணம் அவள் திருக்காலம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறது யோக சந்திரமௌலீஸ்வரர், சாட்சாத் பரமேஸ்வரனான ஆதிசங்கர பகவத் பாதால் பரமேஸ்வரன்ட்டேந்தே வாய்ந்து வந்த பரமேஸ்வரலிங்கம். அந்த பஞ்சலிங்கங்கள்ல ஒண்ணு இல்லையா, அந்த யோக சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்றதுனால இவாளும் பரம யோகீஸ்வரால இருக்கிறதுனாலேயே எல்லாருக்கும் இவாளை தரிசன மாத்திரத்திலேயே அவள்கிட்ட மனசு பறிபோயிடுறது. அப்படிதான் அந்த ஆச்சாரியாள்கிட்டையும் இருந்தா எல்லாரும். கும்பகோணத்துல ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணினார், ஊரே கூடியிருக்கு, ஏன்னா புதுசா ஒரு ஆச்சாரியால் வந்திருக்கானா எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் போது இவர் எப்படி இருக்காரோ அந்த புது சங்கராச்சாரியா எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு. 1984 பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல கர்னூல் அப்படிங்கிற இடத்துல மூணு ஆச்சாரியாலும் சேர்ந்து பூஜை பண்ணினா. உலகத்துல கிடைக்காத அதிசயங்கள்ல இது ஒண்ணு. ஒரு பீடத்துல பீடாதிபதியா இருக்கிறவ மூணு பேர் மூணு பரம்பரை சேர்ந்தாப்புல குரு பரமகுரு பரமேஷ்டி குரு அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணினது இருந்தது நமக்கெல்லாம் கிடைச்சது. அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோப விரஜோகசம் நமக்கு அதெல்லாம் கிடைச்சது. நமக்கு என்னெல்லாம் பெருமை அப்படின்னு நாளைக்கு ஏதாவது தர்மராஜா சபையில போய் நம்மளை என்கொயரி பண்றது, நீ ஒன்னும் பெருமைப்பட்டுக்கிறாப்புல உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா வளவளன்னு ஒன்றும் பேசாத. நாங்கள் மூணு ஆச்சாரியாள்கிட்ட தரிசனம் பண்ணியிருக்கோம், காமகோடி பீடாதிபதிகள் சிஷ்யாளாக்கும் நாங்கள் மூணு ஆச்சாரியாளை தரிசனம் பண்ணிக்கணும். அந்த க்ஷணமே அவ நமஸ்காரம் பண்ணுவோம் நமக்கு, அப்படி ஒரு பெருமை. அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னு, அந்த குரு பரம்பரையில மூணு பேரை நாம பார்த்திருக்கோம், அந்த குருநாதாள்லாம் என்ன பண்ணிக்கிற நம்ம பரம்பரையில நாலு தலைமுறையை பார்த்திருக்கா. பெரியவா எங்க தாத்தாவை பார்த்திருக்கா, எங்க அப்பாவை பார்த்திருக்கா, என்ன பார்த்திருக்கா, என் பிள்ளையும் பார்த்திருக்கா. அவ நாலு தலைமுறையை பார்த்திருக்கா, நாம பதிலுக்கு மூணு தலைமுறை பார்த்தாச்சு. அப்படி கர்னூல்ல டூரிஸ்ட்லாம் அழிச்சுன்னு பண்ணா, இது பெரிய ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி அழிச்சு அழிச்சுன்னு போயிருந்தா எல்லாருக்கும் அப்படி ஒரு அபூர்வமா இருந்தது இல்லையா. அப்ப எதுக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், இதெல்லாம் ஒரு ரேரா அபூர்வமா நடக்கிற நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாரும் இந்த கும்பகோணத்துல பாக்குறா. அதுல ஒரு வயசான கிழவர், அவர் இந்த பரமகுருட்ட ரொம்ப பரம பக்தர். ஆத்துல குழந்தை எல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு. ஏன்னர் போடா பரமகுருநாதர் எங்க, இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற 13 ஸ்கூல்ல படிச்சு இந்த குழந்தை எங்க, அதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா எட்டுமா, அவர் எப்பேற்பட்ட பழுத்த தபஸ்வி அப்படின்னு அவருக்கு அவர் வரமாட்டேன்னர். இல்ல இல்ல வந்துதான் ஆகணும் அப்படின்னு அழிச்சுன்னு போனா, அழிச்சுன்னு போனா ஒரே கூட்டமா இருக்கு. பெரியவா 13 குழந்தை உபன்யாசம் பண்ணிட்டு இந்த செமந்தகமணி உபாக்கியானம். இந்த கிழவரும் கூட்டத்தில் நின்று கேட்டுந்தார், உட்காந்துன்னு கேட்டு இருக்கிறவர் அந்த உபன்யாசம் முடியறதுக்கு முன்னால என்ன பண்ணார், ஏந்துன்றார், பின் ட்ராப் சைலண்ட், எல்லாரும் கேட்டு இருக்கா.
இவர் திடீர்னு ஏந்துன்னு கத்தினர், தப்பு தப்பு தப்பு, மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும்னு கத்தினர், நமஸ்காரம் பண்ணார். ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாம் இவர் எதனால மன்னிப்பு கேட்டார்னர், அங்கே வரத்தே சொல்லு வந்தார். என்னையாது அந்த ஆச்சாரியாவோட தபஸ் என்ன, அவளோட வாக்குவிலாசம் என்ன, அதில் போய் ஒரு குழந்தையை திடீர்னு உட்காத்தி வச்சு இந்த பீடம் என்ன ஆக போகிறதோ தெரியல, நினைச்சாலே பயமாக இருக்கு கவலையாக இருக்குன்னு. இந்த பீடத்து மேலே கவலை வந்துடுத்து. இப்படி ஒரு புது பையன் வந்து இந்த பீடத்துக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டார். இப்போ இந்த பெரியவாளோட உபன்யாசத்தை கேட்டோன்னு அவர் உடனே சொல்கிற, இப்படி கவலைப்பட்டுன்னு சொன்னேன் இந்த பீடம் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ கவலைப்பட்டினேன், ஆனால் இப்போ தெரிஞ்சுன்னே இனிமே தான் இந்த பீடம் இன்னும் பிரகாசிக்க போகிறதுன்னு தெரிஞ்சுது. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு, இது ஏதோ பெரியவா 90 வயசு 100 வயசுல நாம பார்த்துட்டு தான் இவர் பெரிய மகான் மகான் நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லல, இவர் வந்த அண்ணிலேருந்தே அப்படிதான் இருந்துட்டு இருக்கார், இன்னும் வரத்துக்கு முன்னாலையும் அப்படிதான் இருந்திருக்கார். இவா திண்டிவனம் வழியால வரா, கலவையிலேருந்து சன்னியாசம் வாய்ந்து கும்பகோணத்துல வந்து பட்டாபிஷேகம் நடக்க போறது, திண்டிவனம் வழியால வரணும். திண்டிவனத்துல வந்து இருந்தா தங்கி இருக்கிறதே அந்த ஊரே மக்களை படுறது. காரணம், அந்த ஊரில் போன வாரம் வரைக்கும் நம்ம ஊரில் டயர் செட்டை போட்டுன்னு ஸ்கூலுக்கு போயிருந்த பையன் இன்னைக்கு பெரிய ஜெகத்குரு சங்கராச்சாரியாரை யானசேனையோட பல்லாக்கில் ஓடி வர்றார். அப்படின்னா அத்தனை பேருக்கும் ஆசையாக இருக்கு. நேற்று வரைக்கும் வாடா சுவாமிநாதான்னு கூப்பிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன கூப்பிடுறதுன்னு தெரியல. இவர் படிச்சிருந்ததோ ஆர்காடு அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் அப்படின்னு கிறிஸ்டியன் மிஷினரி கான்வென்ட்ல, அங்கே டீச்சர்ஸாக இருந்தவாள் எல்லாம் பாதிரியார் பிரீஸ்ட் எல்லாரும் வந்துட்டா, நம்மள்கிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு பெரிய ஜெகதாச்சாரியரா இருக்காளே அப்படின்னு. பதார்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கறது சாஸ்திரம் சொல்றது. நமக்கு முதல்ல மிளகாய் அப்படிங்கறது நமக்கு வெளியிலேருந்து வந்ததுதான். நம்ம தேசத்துல மிளகா கிடையாது, காரத்துக்கு இங்க மிளகுதான், மிளகு இஞ்சிதான் இங்க காரத்துக்கு. இந்த மிளகு இஞ்சி காரம்ங்கிறது ஆயுர்வேதத்துல கூட பத்தியம் இருக்கிறவா கூட மிளகு சேர்த்து போனதான் சொல்றான். அந்த காரம் ஒன்றும் பண்றது இல்லை. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நமது சாஸ்திரத்துல சொன்னது எல்லாமே ஒன்னும் இருக்க முடியாது. அந்த இடத்துல திண்டிவனமே கோலாகலப்படுறது, எல்லாரும் ஆச்சரியமா இருக்கா. அப்படி இருக்கிறது மடத்துல சொல்லுவாளோ, இவாவா மடத்துக்கு வேணுங்கிறவா, இந்தந்த ஊர்ல இருக்கிறவா, இந்தந்த பெரிய மனுஷா, இவாவா மடத்துக்கு வேணுங்கிறவா, கைங்கரி பண்ணவா, எல்லாம் லிஸ்ட் எல்லாம் சொல்லுவா இல்லையா. அப்ப திண்டிவனத்துல ஒரு ரெட்டியார் ஒருத்தர், பெரிய கோடீஸ்வரர், மடத்துக்கு நிறைய கைங்கரி பண்ணிக்க, பரமகுருநாதாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்த. அவர் வந்து பார்க்கல, பெரியவா கேட்டா, ஏன் இந்த ரெட்டியார் மடத்துக்கு ரொம்ப வேணுங்கிறவாளாச்சே, நம்ம ஆச்சாரியாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர், ஏன் என்னை வந்து பார்க்கலன்னு. யாரும் ஒருத்தர் வந்து பார்க்கலன்னா என்ன தெரியும், உடனே என்ன பண்ணா, மடத்துலேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சா, அவள் வீடை விசாரிச்சுட்டு அவர் சௌரியமாக இருக்காரா, தேகம்லாம் சௌக்கியமாக இருக்கா, ஏன் வரலன்னு போய் விசாரிச்சுன்னு. இவா போனால் அந்த வீட்டில் அவர் சௌக்கியமாக சாப்பிட்டு படுத்துட்டுருக்கார், நான் மடத்துலேருந்து வரோம் என்ன அப்படின்னு. மாதிரி புதுசாக சங்கராச்சாரியா வந்து, நன்னா தெரியும் ஊரே தான் மக்களைப்படுறதே, எல்லா விஷயமும் காதில் வாங்கின்னு இருக்கேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வரலன்னு கேட்டா, நீங்கள் வந்து பார்க்கலையா, உங்களை பார்க்கணும்னு அவளுக்கும் ஆர்வம் இருக்குது, ஏன் வரலன்னு. உடனே அவர் சொன்னார், சுவாமி நீங்கள் அந்த சாமிகிட்ட போய் சொல்லுங்கோ, இந்த பரமகுருநாதாளோட தபஸும் அவளோட ஞானமும் பக்தியும் வைராக்கியம், அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசியை பார்த்துட்டு அந்த கண்ணால் இன்னொரு சன்னியாசியை பார்க்க மனசு வரலன்னு. அப்படி ஒரு சன்னியாசியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சன்னியாசியை பார்க்கறதுக்கு மனசு எனக்கு வரல, இடம் கொடுக்கல, அதனால வரலன்னு. இதை போய் விஷயம் கேட்டவருக்கு தூக்கி ஏறி போட்டது. இது எப்படி வந்து பெரியவாள்கிட்ட பதில் சொல்றது, உங்களை பார்க்கறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லையான்னு. ஆனால் அவர் சொன்னார், அதுக்காக உங்கள் சுவாமிகள் பயப்பட வேண்டாம், நான் மடத்துக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணினுமோ தொடர்ந்து பண்ணுவேன். ஏன் அப்படின்னர், இந்த சுவாமிகளுக்காக பண்ணல, என்னோட பரமகுருநாதர் உட்கார்ந்த பீடம் அதுக்காகவானும் பண்ணுவேன், அதுல யார் இருந்தாலும் பண்ணுவேன், கைங்கரியம் பண்ண வேண்டியது என்னோட கடமை பண்ணுவேன், ஆனால் எனக்கு தரிசனம் பண்ணணும்னு தோணல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். சொல்லி அனுப்பிச்சா பெரியவாள்கிட்ட வந்து சொல்றா,
13 வயசு குழந்தைகிட்ட சொல்றா, நம்மள்கிட்ட இது மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாக்க எப்படி இருக்கும், என்ன நான் குறைஞ்சு போயிட்டேனா, என்ன பார்த்தா என்ன அவருக்கு ஏதானு கோபம் வரணுமோ இல்லையோ, பெரியவாளுக்கு எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு. அதாவது இதுக்கு முன்னால இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இவ கலவையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னால கலவையில இந்த குருநாதாளுக்கு ரெண்டு பேருக்கும் எல்லா காரியங்கள்லாம் ஆயிருக்கு. இவ திருப்பி பட்டாபிஷேகத்துக்கு கும்பகோணம் கிளம்பணும். அப்போ மடத்துல ஸ்ரீகாரியம் மேனேஜர் என்ன பண்ணினு, மடத்துல யாரெல்லாம் கைங்கரியம் பண்றாளோ அவளெல்லாம் அழிச்சுன்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். பெரியவாளுக்கு பண்ணி வச்சு இவாவா இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்லாம் ஒவ்வொருத்தரையா சொல்ற. அதுல முத்துன்னு ஒரு பக்தர், அவர் அந்த பரமகுருநாதாளுக்கு வஸ்திரம்லாம் துவச்சி போட்டு பிக்ஷை பண்ணி போட்டு கைங்கரியம் பண்ணிட்டுவர். அந்த முத்துவை கூப்பிட்டு, இவன் தான் முத்துன்னு பையன், ரொம்ப நல்ல பையன், அந்த ஆச்சாரியாளுக்கு இவன் தான் வஸ்திரம் துவச்சி போட்டு பிக்ஷையெல்லாம் பண்ணி எல்லாம் கைங்கரியம் பண்ணியிருந்தான் அப்படின்னு பெரியவாள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான். உடனே அந்த முத்துவிட்டு சொன்னான், அப்பா நாளையிலேருந்து இவர் தான்ப்பா நமக்கு பெரியவா, அதனால நீ அவருக்கு பண்ணியிருந்ததெல்லாம் இவருக்கு பண்ணணும் அப்படின்னு. இது சொன்னோன்னு அந்த முத்து சொன்னார், அழுதுண்டே நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே எனக்கு பிரசாதம் கொடுங்க, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, அந்த குருநாதாளுக்கு கைங்கரியம் பண்ண கையால இன்னொரு சாமியாருக்கு வஸ்திரத்தை துவைக்க மாட்டேன். அவர் வஸ்திரத்தையும் துவைச்சிட்டும் இன்னொரு கஷாயத்தையும் துவைக்க மாட்டேன். அவருக்கு கைக்கு பிக்ஷை பண்ணி போட்டுட்டும் இன்னும் இந்த கையால இன்னொருத்தருக்கு பண்ண மாட்டேன். நல்லா அவருக்கு கைங்கரியம் பண்ண கையால இன்னொரு சன்னியாசிக்கு பண்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா அப்பேற்பட்ட மகான் போரும், ஒரு கைங்கரியம் பண்ணினாலே இப்படி ஒரு மகானுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் ஆயிசாத்தோட பூர்த்தி ஆயிடும். அதனால எனக்கு இனிமே இந்த மடத்துல வேலை இல்லை, இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த மகான் இல்லாத என்னால அவரை பிரிஞ்சு இங்க இருக்க முடியாது, நான் ஊருக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. கலவையில் என்னடான்னா முத்து இப்படி ஒரு முத்தான வார்த்தையை உதுத்தர். சரி, அதை தாண்டிட்டு திண்டிவனம் வந்தா ரெட்டியார் இப்படி சொல்றார், முத்துவானு தேவையில்ல எய்தாப்புல வந்து பார்த்துட்டு கைங்கரியம் பண்ண மாட்டேன்னர். ஆனா ரெட்டியார் என்ன பண்ணார், கைங்கரியம் பண்ணுமே ஆனா பார்க்க மாட்டேங்கிறார். இவர் கும்பகோணம் போறதுக்குள்ள என்ன யாரெல்லாம் இப்படி எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாளோ தெரியாது. கொஞ்சம் இதெல்லாம் எதுக்கு விவரமா சொல்றேன் அப்படின்னு, பெரியவா 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 அப்படின்னு நாம் என்னமோ பிரமிச்சு போறோம். அந்த பெரியவா எப்படி எல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னெல்லாம் எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாண்டி வந்திருக்கா அப்படிங்கிற. டாக்டர் சுந்தரராமன் இப்போ அமெரிக்கால இருக்க, அவர்கிட்ட பெரியவா தான் சொல்றா, எல்லாரும் என்னை பத்தி ஆஹா ஓஹுன்னு என்னெல்லாமோ எழுதுறாடா. எனக்கு ஒரு ஆசை, நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் அதுவும் ஆரம்ப காலத்துல என்னென்னலாம் சிரமப்பட்டிருக்கேங்கிறதெல்லாம் நீ நானும் எழுதணும், எல்லாரும் அதையும் தெரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல எது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு, ஆரண்ய காண்டத்திலேயும் தான் சுவாரஸ்யமே ஆரம்பிக்கிறது. எந்த கதையா இருந்தாலும் ஒரு டிராஜடி இருந்தாதான் அதுக்கு கதைக்கே விறுவிறுப்பு வருது. அதுல கஷ்டங்கள் இருந்தாதான், எப்ப பாரு இருந்தார் சௌக்கியமா இருந்தார் பிறந்தார் வளர்ந்தார் சாப்பிட்டார் போனார் அப்படின்னா அது என்ன கதையா? அப்படி பெரியவாளும் பல விஷயங்களை தாண்டி தாண்டிதான் வர முடியுமா இருந்திருக்கு. இது எதுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சுன்னு என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தா கூட உடனே டென்ஷன் ஆயிடுறோம், உலகத்தையே திட்டி கொட்டுறோம், இருக்கிற சுவாமிக்கெல்லாம் திட்டு, இந்த சுவாமிக்கு கண்ணு இல்லை மூக்கு இல்லை, உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுறது, உடனே கவுன்சிலிங்கு போக வேண்டியிருக்கு, அத்தை பண்ண வேண்டியிருக்கு, இது என்னெல்லாமோ குத்தடிக்கிறோம் அப்படின்னு. நமக்கு இத்தனை சரித்திரத்திலையும் இவ்வளவுலாம் ஒரு நல உபாக்கியான வச்சிருக்கிறது, ஹரிச்சந்திர உபாக்கியான வச்சிருக்கிறது, ராமாயணம் வச்சிருக்கிறது, இது எல்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னு என்ன, ஒரே ஒரு ஆனானப்பட்ட அப்பேற்பட்ட வாழ்லமே இந்த திண்டாடு திண்டாடி இருக்கா, நீ அதை மாதிரி திண்டாடி இருக்கியோ, பொம்மநாட்டிகள் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, திரௌபதி மாதிரி யாரானும் கஷ்டப்பட்டிருக்காளோ. இதை பார்த்து அந்த கஷ்டத்தை பார்த்தாதான் நம்மளோட கஷ்டம் ஒண்ணுமில்லைன்ட்டு. ஒரு கிழவர் வந்து பெரியவாள்கிட்ட ஒரே அழற, எனக்கு ஒரே டாக்டர்கிட்ட போனேன், இந்த டெஸ்ட் பண்ணான் அந்த டெஸ்ட் பண்ணான், இந்த வியாதிங்கிறான் அந்த வியாதிங்கிறான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ஒண்ணு சாப்பிட முடியல, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஆஹா ஊஹுன்னு எல்லாம் வரிசையா சொன்னார். சொல்லி பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், எனக்கு எல்லாம் சரியா போகணும், தேவையானும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு. பெரியவா பொறுமையா கேட்டுட்டு, என்ன வயசாச்சு உனக்கு அப்படின்னு.
உடனே சதாபிஷேகம் ஆகி 10 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு. பெரிய உடனே ஏற இறங்க பார்த்தா, அப்போ என் வயசுன்னு சொல்லு அப்படின்னார். ஆமாம், இவருக்கும் இருக்கும் ஏதோ 1 வயசு 2 வயசு வித்தியாசம் இருக்கலாம் அவ்வளோதான். பெரியவா சொல்கிறா, அவர் பார்த்துட்டுருக்கார் நம்ம இத்தனை சொன்ன உடனே பெரியவா கையால் ஜி பூம்பான்னு ஒரு விபூதியை கொடுக்க போகிறோம், நாளையிலேருந்து நம்ம உடனே ரன்னிங் ரேஸ் ஓட போகிறோம் அப்படின்னு அவர் நினச்சின்னு வந்திருக்கார். பெரியவா சொன்னா, நீ என்னெல்லாமோ வியாதின்னு சொல்கிற, டாக்டர்கிட்ட போனால் டெஸ்ட் எல்லாம் பண்ணே எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து உனக்கு, எனக்கும் உன் வயசு தான் வருது, அப்போ நானும் டாக்டர்கிட்ட போய் காமிச்சா எனக்கும் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு. நீ காமிச்சுட்ட உனக்கு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான், நான் ஒன்றும் காமிக்கலைனால என்ன இருக்குன்னே தெரியல. யாரு கண்டா எனக்கு கேன்சர் கூட இருக்குமோ என்னமோ அப்படின்னா, எப்படின்னா ஒரேடியாக அவரை விட பெருசாக அழ ஆரம்பிச்சுட்டா. நான் யார்கிட்ட போய் சொல்வேன், உனக்கானு சொல்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன், நீ எங்கிட்டயானும் வந்து சொல்கிற, நான் எந்த சாமிகிட்ட போய் சொல்கிறது அப்படின்னா, இப்படின்னா ஒரே அழான அழுகையாக இருந்தா. அந்த கிழவர் பார்த்தார் பயந்து போயிட்டார். அப்படியா, தெரியவே தெரியாதே, நாங்களாம் என்னமோ இதை நினச்சிடும், பெரியவாளுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, அவள் இன்னும் நிறையா 100 வயசு இருக்கணும், அவள் உலகத்துக்கு நிறைய அனுகிரகம் பண்ணி க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு அவர் ஏந்திருக்க ஆரம்பிச்சுட்டார். கடைசியில் பெரியவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார், நீ நன்னா அறியா 100 வயசு, நீ இன்னும் வியாதியெல்லாம் சொல்லாத, நீ உன்னோட வேலை வேற ஒன்றும், நாங்கள்லாம் சொன்னால் கேட்டுக்கிறது தான் உன்னோட வேலை, நீ திருப்பி சொல்லப்படாது, என்ன போயிட்டு வா அப்படின்னார். அவர் போயிட்டார். அவர் அந்தன போனோன்னு கைங்கரியம் அணிந்தவ இதை கேட்டுருக்காரு இல்லையா, அவருக்கு பயம் வந்துடுத்து, என்ன பெரியவா இத்தனை நாள் நம்ம கூடவே இருக்கோம், நம்மள்ட்ட ஒரு வயல்ட்டையும் ஒத்துட்டையும் ஒன்றும் சொல்லலை, இவனும் டான் டான் தினம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கு, நம்மளே வேற ஏதோ ஹெல்த்தியா இருக்காராக்கும் நினைச்சுட்டு இருக்கோம், யாரோ வந்தோடனே கொட்டி தீத்துட்டாலே மனசுல இருக்கிறத பெரியவா அப்படின்னு அவருக்கு பயம் வந்துருத்தோம். அவர் உடனே சொன்னாரு, இப்போ அவர்கிட்ட பெரியவா பேசினதெல்லாம் உண்மையான்னர், நீ கேட்டிருந்தியா ஒட்டு கேட்டையான்னு, நான் ஏதோ அவரோட பேசியிருந்தேன், நீ பக்கத்திலேயே கேட்டிருந்த அப்படின்னா, இதுக்கு தானே இருக்கும் பக்கத்திலேயே, இல்ல இல்ல யாரான டாக்டர் வேணா வர சொல்லட்டுமா, பெரியவாளுக்கு ஏதாவது உபாதை இருக்கா, டெஸ்ட் பண்ணிடலாம், தரோ செக்அப் பண்ணும், மாஸ்டர் செக்அப் பண்ணணும், மாஸ்டருக்கு மாஸ்டர் செக்அப் அப்படி இப்படின்னா இவர் குதிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்பயே டாக்டரை கூப்பிட்றேங்கிற, அவளை கூப்பிட்றேன் இவாளை கூப்பிட்றேன். பெரியவா சொன்னா, ஏண்டா இப்படி படுத்துற அப்படின்னார். அவர் வந்தவர் படுத்துறாருனா நீங்க இருக்கிறவா அதுக்கு மேல படுத்துற. பெரியவா சொல்றா, இந்த இப்போ நான் அவர்கிட்ட சொன்னதெல்லாம் நிஜம்னு நினச்சின்னு இப்போ டாக்டரை கூப்பிட்றேங்கிறியா அப்படின்னு சிரிச்சு நெய்பிரியா சொல்றா, இவர் நிம்மதியாக போய் சாப்பிட்டு தூங்கு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் இத்தனை சொல்லணும்? பெரியவா சொல்றா, என்னை என்ன பண்ண சொல்ற, ஒரு கிழவர் அவர் வந்து தனக்கு இத்தனை வியாதின்னு எங்கிட்ட குறப்பட்டுக்கிறார், அவர் என்ன நினச்சின்னு வந்திருக்கார், எங்கிட்ட வந்து சொன்னோன்னா எங்கையால் ஒரு வீதி வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டா இவரோட அத்தனை வியாதியும் நாளையிலேருந்து யூடர்ன் அடித்து வெளியில் போயிடணும்னு இத்தனை சொல்கிறாரே. அவருக்கு வயசு என்னென்னா 90ங்கிறார், வயசு தான் 90 ஆயிருக்கே வழியே விவேகம் இல்லை. நீங்கள் ஒரு 90 வயசு கிழவருக்கு தெரிய வேண்டாமோ, 90 வயசு ஆனாக்க கண்ணு தெரியாது, பல்லு போகும், கால் தடுக்கினா நடந்தால் தடுக்கும், சாப்பிட்டா ஜெரிக்காது, பிபி இருக்கும், சுகர் இருக்கும், இது உலகத்துல எல்லாருக்கும் வராதா, இவருக்கு புதுசா வந்துருத்தோ. ஏதுனா ஆன வயசுக்கு ஏதோ நம்ம வயசுக்கு இப்படிதான் இருக்கும், இதை வச்சுன்னு எப்படி காலம் தள்ளுறது அப்படின்னு இவரே மனசை சமாதானப்படுத்திட்டு ஒரு தைரியமா ஏதோ கிருஷ்ணாராமன் நல்ல காரியத்தை பண்ணி இருப்பறா, அதை விட்டுட்டு மெனக்கிட்டு காரை வச்சுன்னு இங்க காஞ்சிபுரம் தேடின்னு வந்திருக்க. இத்தனையும் சொல்லி நானுமே நாளைக்கே இவரே இளமையாக்கினாரா ஆக்கணும்னு, எங்கேயானு யாராலேயானு முடியுமோ, இவர் எங்கிட்ட வர வேண்டாம், எங்கே போனாலும் ஏதானு இதை பண்ண முடியுமோ, ஒத்துராலையும் ஒன்றும் பண்ண முடியாத விஷயம். அந்தந்த பருவத்தில் என்னென்ன இருக்குமோ உலகத்தில் சரீரம்னு இருந்தால் அதுக்கு உண்டானது வரத்தான் வரும், போகத்தான் போகும், இதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, ஒரே வழி இதுலேயும் தப்பிச்சுக்கிறது அப்படின்னார். ஒன்றும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. எல்லோரும் வாங்கள், உங்களோட இன்பம்லாம் துன்பம்லாம் இன்பமாயிடும் அப்படின்னா என்ன திடீர்னு யூட்டர்ன் அடிக்கும்? ஒன்றும் இல்லை. ஒரு ஜோசியிட்ட போனார், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஜாதகத்தை காமிச்சார். அவர் பார்த்தார், பார்த்துட்டும்
எட்டுல சனி இருக்கான், ஒன்பதுல குரு இருக்கான், ராகு ஏழுல இருக்கான், ஆறுல இவெல்லாம் அங்கதான் இருப்பா. நான் என்ன பண்றது, எட்டுல சனி இருந்தா அப்படாதுன்னு அவர் என்ன ஏழுல கரகரன்னு புடிச்சு விடுக்க முடியுமா? அவள் தான் இருக்கா, நீ என்ன பார்த்து சொல்றதுதான் இருக்குதானே இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவளை எட்டுல சனி இருந்தா அப்படிதான் படுத்துவர் அப்படின்னு. சரி நான் என்ன பண்ணணும், படுத்துறது தாங்காதானே ஜாதகத்தை காமிச்சேன்னு. ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துங்கோ அப்படின்னு. எத்தனை நாள்? ஒரு 7.5 வருஷம் பொறுத்துங்கோ, அதுக்கப்புறம் பழகி போயிடும் அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் பட்டாக்குத்தான் தெரியும் அப்படின்னு. அந்த பட்ட அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னு, இந்த கஷ்டத்தை மட்டும் படப்பட என்ன ஆகும்னர், கஷ்டம் நம்மளை விட்டு போகாது, மனசு சமாதானம் ஆயிடும், அதுக்கு ஒரு தைரியம் வந்துடும், போய என்ன இதை விட என்ன வருதுன்னு பார்த்து விடலாம் அப்படின்னு அது தைரியடி ஆயிடும். இதுதான் ஒரே வழியே வழிய, இனிமே நம்மளோட கஷ்டத்தெல்லாம் இன்பமாக்குறதுங்கிறது ஒரு நாளையும் பண்ண முடியாது. பாவக்காயே ஏதானே திதிப்பா ஸ்வீட் அல்வா பண்றேன்னு யாராலையானு பண்ண முடியுமா? எத்தனை சர்க்கரையை கூட்டினாலும் அது கசந்துன்னு தான் நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்காக ஞானிகள்கிட்ட போறோம்னு, இதை உபதேசம் பண்றதுக்கு தான், இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவளோட உதவி வேண்டிருக்கு. குரு எதுக்கு வேணும், குரு எதுக்கு வேணும் அப்படி, இதுக்கு தான் வேணும் குரு. நம்மளோட சேர்ந்துன்னு அவ்வளோ அழகத்துக்கு அவர் வேண்டாம். இங்கே வெற்றி சொல்றா, அவருக்கு இத்தனை ஆயிருக்கு, விவேகம் இல்லை, நான் என்ன பண்றது, நான் மந்திரம் போட்டு அவருக்கு பிபி இல்லாத பண்ண முடியுமா, ஹார்ட் எல்லாம் ஓட விட முடியுமா, என்ன தான் பண்ண முடியும்? அதனால ஒன்று தெரியுமோ, இந்த கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் அவளோட கஷ்டம் போறதுக்கு அவளுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு ஒரே ஒரு பானம் தான் இருக்கு. என்ன, அதை விட பெரிய கஷ்டத்தை உன்னை காமிச்சுட்டா இது வேணும். நம்ம ஆபீஸ்ல இருந்து வரத்தையே ரொம்ப தலைவலி சார் அப்படின்னு, போய் ஆத்துல அவளை விட்டு சூடா ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வரத்தையே அவ என்ன பண்ற, நீங்க போனத்திலேருந்து எனக்கு ஒரே வயிற்று வலியா இருக்கு அப்படின்னு அவ குபரப்படுத்திருந்தா, எப்போ நீங்க வருவேள், அப்ப என்ன பண்ண, அப்புறம் இவருக்கு தலைவலி இருக்கிற இடம் தெரியாத ஓடிப்படும். அதுக்கு இல்லாத வாசலே வாங்க வாங்க ஒரு கப் காஃபி அப்படின்னாக்க உடனே சித்த சுமாரு, நான் இப்ப டென்ஷன் ஆக்கி எனக்கு தலைவலி, இப்ப என்கிட்ட ஒன்றும் பேசப்படாது அப்படி இப்படின்னு இவர் உடனே கொண்டாட ஆரம்பிச்சிருவா தலைவலிய. இது கொண்டாடாத இருக்கணும்னா இந்த விஷயத்த ஞான திருஷ்டியில அந்த அம்மா தெரிஞ்சுட்டு உடனேயே ஏதானும் ஒரு துணியை இனியே கட்டின்ட்டு கார்த்தாலேருந்து ஒரே வாந்தி எடுத்து என் வயத்தால பொருது இல்லையே, வயத்தை வலிக்கிறது அப்படின்னு படுத்திருந்தா, வேண்டாம் வேண்டாம் ராத்திரிக்கு நான் தானே முறிஞ்சா நான் பண்ணிப்பிறேன், நீ பேசாத கடை. இதுதான் ஒரே வழி. அதை போலதான் இங்க பெரியவா சொல்றா. அதனால அவர் இனிமே 90 வயசுக்கு வந்து இத்தவித்த வார்த்தை நான் என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பண்ணு, அந்த கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம்னர், உலகத்திலே எல்லா மனுஷாலுக்கும் ஒரே எண்ணம் என்ன, என்னமோ நம்ம தான் கஷ்டப்படுறாப்புலையும் மீதி எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறாப்புலையும். என்னமோ தெரியல எனக்கே எல்லாம் வருது அப்படின்னு. உங்க மேல அவ்வளவு சுவாமிக்கு இவ்வளவு பிரியம், எல்லாம் உங்களுக்கே கொடுக்கிறார். அப்படி இருக்கிற மனோபாவம் இருக்கு இல்லையா, இதை மாத்துறதுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான், சாஸ்திரமே அதுக்கு தான் சொல்றது. அப்ப என்ன பண்ணலாம்னர், இதை விட பெரிய கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு காமிச்சுட்டா உடனே இது சும்மா போயிடும். ஓ அவ்வளவா, சரி ஒரு வாரம் தான் வித்தியாசம், மீதி எல்லாம் அதேதான் அர்த்தம். பெரியவா சதாரால யாத்திரைக்கு இருக்கிறதுக்கு முன்னால மகாகாவ்ங்கிற இடத்துல இருக்கா. அப்போ இந்த நிகழ்ச்சி ரெண்டையும் சொல்லி தங்கிட்ட கைங்கறி முக்க ஏகாம்பரம்னு அவர்கிட்ட சொல்றா. இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் சொன்னா, உனக்கு தெரியுமோ இல்லையோ நான் இந்த மடத்துக்கு வந்த புதுசுல என்ன தெரியுமோ இல்லையோ ஆச்சு அப்படின்னுட்டு, நான் கலவையில இருக்கிறதே இந்த முத்துங்கிற பையன் அப்படி சொல்லிட்டு அவர் போயே போயிட்டார். அப்புறம் எல்லாம் ஆனமுட்டும் அவெல்லாம் சமாதானப்படுத்தி வைத்தா மாட்டேன்ட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டார். இந்த ரெட்டியார் பார்க்க மாட்டேன்னர், பார்க்கவே இல்லை, இது ரெண்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. இதெல்லாம் எதுக்கு இப்ப பெரியவா சொல்லணும், வந்த காலத்துல ஏதோ 1000 கஷ்டப்பட்டிருக்கலாம். பெரியவா சொல்ற, எனக்கு என்ன தெரியுமோ ஆசையா இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணு, உலகம் முழுக்கலும் போய் சொல்லணும்னு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன ரொம்ப நல்ல விஷயமா, இதை ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்க? பெரியவா சொல்றா, எதுக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, என்னோட பரமகுருநாதால் எப்பேற்பட்ட மகான் தபஸ்விங்கிறது இந்த நிகழ்ச்சியிலேருந்து தெரியறது.
அவரை பார்த்த கண்ணால இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு கூட பிடிக்கல, அவருக்கு கைங்கரியம் பண்ண கையால இன்னொருத்தர் கைங்கரியம் பண்ண பிடிக்கலன்னா இவாளுக்கு எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும் இந்த ரெட்டியாருக்கும் இந்த முத்துவுக்கும். இவாளுக்கு இவ்வளவு பக்தி வரணும்னா அவர் எவ்வளவு பிரேமஸ்வரூபமா இருந்திருக்கணும், தபஸ்வியா இருந்திருக்கணும். அதனால என்னோட குருநாதாவோட பெருமை இவா ரெண்டு பேர் மூலியமா தெரியறது. அதனால என் குருநாதன் பெருமை உலகம் முழுக்கலும் தெரியும். நீங்களா என்ன ஆகா ஓகோன்னு கொண்டாடுறீளே, என்னோட குருநாதர் எப்பேற்பட்டவர்னு உலகம் முழுக்கலும் தெரிஞ்சுக்கணும். இதனால இதை ரேடியோவில் போய் சொல்லுவா, ஆல் இண்டியா ரேடியோவில் போய் சொல்லு, ஒலிபரப்பு சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும்னு. இந்த ஏகாம்பரத்துக்கு இதில் இஷ்டம் இல்லை. இது ஏதோ ஏதானும் பெரிய அத்தை பண்ணா அத்தை பண்ணான்னு சொன்னால் பரவாயில்ல, ஒருத்தர் பார்க்கவே மாட்டேன்னு, ஒருத்தர் கைங்கரியம் பண்ண மாட்டேன். இந்த இப்போவே சொன்னால் இதை வச்சுட்டு உடனே எல்லாரும் யாரும் நாலு பேர் மடத்தில் தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டா, இவர் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, பெரியவாளோ ஒரு காரியத்தை சொல்லிட்டாக்க ஓயமாட்டா, நீ போய் சொல்கிறியா, நீ என்ன பண்ணு, உடனே கிளம்பி பட்டணத்துக்கு போ, மெட்ராஸில் போய் ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லி நான் சொன்னேன்னு இதை அனௌன்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை நீ சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லி கூட எல்லாருக்கும் ஒலிபரப்பு சொல்லுவேன்னு. இவர் சொன்ன நான் என்ன தெரிஞ்சிட்டேன், ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு ஒத்துணையும் தெரியாது, ஆல் இண்டியா ரேடியோ வாசலில் போய் சங்கராச்சாரியா சொன்னால் உள்ள விடுவாளா, எனக்கு எல்லாம் ஒத்துணையும் தெரியாது இங்கே அப்படின்னு. ஒத்துணையும் தெரிய வேண்டாம், நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லு, என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம்னு. இவர் பார்த்தார் இங்கேயே இருந்தால் திருப்பி திருப்பி மெட்ராஸுக்கு கிளப்பி விட்ருவா, அதனால் இவர் மேலே நைஸாக உள்ளே போயிட்டார். ஆஹாஹா அப்படின்னு சமாளித்தார், உள்ளுக்குள்ளே போயிட்டார். கொஞ்ச நேரம் பெரியவா உட்காந்துருக்கா, யாரோ ஒரு ஏழு பேர் தரிசனத்துக்கு வந்தா, தரிசனத்துக்கு வந்தால் யாரோ கூட இருக்கிற கைங்கரியம் பண்ணுவர், அவற்றை யாருன்னு கேளு, எங்கே அவற்ற சொல்ல வேண்டியதானே, ஏகாம்பரம் எங்கே இருக்கான் கூப்பிட்டுவான்னா. உள்ளே இருந்தார், ஏகாம்பரம் உன்னை கூப்பிட்றேன்னு, அவர் என்னடாது ஆல் இண்டியா ரேடியோவா, திருப்பி ஏகாம்பரம் வந்தார், என்னன்னா யாரோ தரிசனத்துக்கு வந்திருக்கா, அவள்லாம் யாருன்னு கேளு அப்படின்னா. ஏகாம்பரத்துக்கு ஆச்சரியம், ஏன் என் வேதபுரி கேட்கக்கூடாதா யாருன்னு, நான் தான் வந்து கேட்கணுமா உள்ளேந்து கேட்குறா, நீங்களாம் யார் எங்கேருந்து வந்திருக்கேள் அப்படின்னார். உன்னை பெரியவாசனா அவள்லாம் யார், என்ன உத்தியோகமாக இருக்கா, எங்கேருந்து வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கான்னு கேளுன்னு. பெரியவா கேட்குறா, நீங்களாம் வருஷையாக அஞ்சாறு பேர் வந்திருக்கா, நீங்களாம் யார் யார், என்ன படிச்சிருக்கேள், என்ன உத்தியோகம் பண்ணுறேள், எங்கேருந்து எதுக்காக வந்தேள் சொல்லுங்க. நீ உடனே அவ சொன்னா, அவ பேரை சொல்லிண்டா, எல்லாரும் சொல்லட்டும், நாங்க எல்லாரும் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ்னா சொன்னோன்னு ஏகாம்பரத்தை பார்த்தா இப்பதான் புரிஞ்சுது எதுக்கு உள்ளப்படுத்த ஏகாம்பரத்தை கூப்பிட்டாருன்னு. இன்ட்ரடக்ஷனுக்கு பாக்குற பார்வையே என்னமோ ஆல் இண்டியா ரேடியோல ஒத்திரியும் தெரியாதுன்னு, இப்ப வேணா தெரிஞ்சுக்கோ எல்லாரையும். இவருக்கு சிரிப்பு வந்துருத்தோ, பெரியவா சிரிக்க மாட்டா, நம்மகிட்ட சிரிப்பு சாதம் இருப்பா. எதுக்கு வந்தான்னு கேளுன்னார், எதுக்கு வந்தா, அவங்கள ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு தான், நீங்கள் சொன்ன விஷயத்த போடுறதுக்கு தான். அவ சொல்கிறா பக்கத்தில் பெல்காமில் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் கான்ஃபரன்ஸு, அது நாளையிலேருந்து மூணு நாளைக்கு இருக்குது, இன்னைக்கு வந்துட்டோம், சொன்னால் இங்கே பெரியவா பக்கத்தில் இருக்கான்னு, அதனால் நாளையிலேருந்து கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சுடுத்துன்னா வரத்துக்கு டைம் கிடைக்காது, அப்புறம் முடிச்சுன்னு நேரம் ஊருக்கு போயிடும், இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால வந்து தரிசனம் பண்ணலாமேன்னு ஓடி வந்தோம்னார். ஏகாம்பரம் பார்த்து நன்னா வந்தேழ்பா தரிசனம் பண்ணுறதுக்கு, ராத்திரி மூணு மணிலேருந்து தொங்க விடாத இந்த முத்து கதையும் ரெட்டியார் கதையும் சொல்லு, ரேடியோவில் சொல்லு, ரேடியோவில் சொல்லுன்னு அவரும் ஜபம் பண்ணின்னு இருக்கார். நானும் ஒத்திரியும் தெரியாது ஒத்திரியும் தெரியாதுன்னார். இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் எந்த ஸ்டேஷன் வேணும்னு எல்லா ஸ்டேஷனுமா வந்துடுத்து. இத்தனையும் சொன்னா பெரியவா, நான் கார்த்தால உங்ககிட்ட சொன்னதெல்லாம் அவள்கிட்ட சொல்லுவேன்னா. அவ என்ன என்ன சொன்னா பெரியவா அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம். நாங்கள் என்ன பண்ணோம்னா, இல்லை இது என்னமோ ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணணுமா, இதை ரெக்கார்ட் பண்ணி பெரியவா எல்லாருக்கும் போட சொல்றான்னு. அவ்வளவு தானே அப்படின்னா பெரியவா கேட்டா, முடியுமான்னு கேளுன்னா. முடியுமா என்ன, இதை பண்ணிட்டு தான் மீதி ப்ரோக்ராம்லாம் ரேடியோவில். அவ என்ன பண்ணினா, அண்ணே பெரியவா சொன்னா நீ அவளோட போ, எந்த ஸ்டேஷன்ல சொல்றாளோ போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துட்டு வான்னு. அவ சொன்னா இவரெல்லாம் வரவேண்டான்னு, பின்ன எப்படி ரெக்கார்ட் பண்ண, நாளைக்கு எக்யூப்மெண்ட்லாம் இங்க கொண்டு வரோம்னு. நாளைக்கு இங்க பெல்காம்லேருந்து எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்லாம் இங்க கொண்டு வந்துடும், ரெக்கார்ட் பண்ணிட்டு இவர் இங்கேயே சொல்லட்டும், ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க எடுத்துன்னு போய் நாள் நீ கார்த்தால ப்ராட்காஸ்ட் ஆயிடும் அப்படின்னு.
போயிட்டு வா அப்படின்னா எல்லாரையும் அனுப்பிச்சுட்டா. இப்ப ஏகாமிரத்தை என்னமோ ஒத்திரியும் தெரியாதுன்னு ஏன் அப்படின்னு. எங்களுக்கு தான் ஒத்திரியும் தெரியாதுன்னா உமக்கு தெரியாதுன்னு என்ன, நீ சர்வஜன் எல்லாரும் தெரிஞ்சவர், தெரிஞ்சவா என்ன இல்லைன்னா இழுத்துருவா. இதுக்கு தான் என்னென்ன, நமக்கு மட்டும் அந்த குரு பக்திங்கிறது இருந்ததுன்னா, பக்தி சின்சியரா இருந்ததுன்னா, நாம படுற ஆசை ஜெனூயினா இருந்ததுன்னால், நாம எங்கேயும் எதையும் தேடிட்டு போக வேண்டாம், அந்த காரியம் தானே வந்து வீட்டு வாசல்ல இருக்கும். பிரதோஷம் மங்கட்ராமையர் அப்படின்னு பரமபக்தர், பெரியவாளை தவிர தெய்வம் அறிய வந்தவர், எக்மூர்ல இருந்தா எழும்பூர்ல பெரியவா ஜெயந்திக்கு பெரிய ஊர்வலம் நடக்கும், பெரிய ஓலைச்சப்பரத்துல ஊர்வலம் நடக்கும். அந்த ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியா அந்த பூந்தமல்லி ஹைரோடில், கங்காதீஸ்வர கோயில புரசவாக்கத்தில் ஆள் ரோட்ல நடந்து போறதுக்கே சிரமமா இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரே அமக்கலமா மேளதாளங்களோட வாத்தியங்களோட அமக்கலமா ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலம் நாளைக்கு பெரியவா ஜெயந்திக்கு ஊர்வலம் விடணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அதுல யானை போகணும் முன்னால அப்படின்னு மாமாக்கு ஆசை. அந்த சக்கரவர்த்திக்கு உண்டான சின்னம்படி யானை என்ன இதோடெல்லாம் போகணும் அப்படின்னு பாலாஜின்னு ஒரு பையன் அவர்கிட்ட கைங்கரியம் பண்ண, அவர்கிட்ட சொன்னான், பாலாஜி நீ ஒன்று பண்ணு, இந்த பெரியவா ஊர்வலத்துக்கு யானை போனா தேவையில்லை, இங்கே எந்த கோவிலில் திருவல்லிக்கேணிலையே எந்த கோவிலில் இருந்தாலும் யானையை கொண்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவர் சொன்னார், யானையை கொண்டு வந்துடலாம், கோவிலில் போய் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டோம், ஆனால் ரோடு இது பிஸி ரோடு, இதில் ஊர்வலம் ப்ரொசஷன் போகிறதுக்கே நம்ம பர்மிஷன் வாங்கணும், அதில் யானை போகணும்னா பர்மிஷன் வாங்கணும், போலீஸ் பர்மிஷன் இருந்தால் தான் யானையை எடுத்துன்னு போக முடியும்னு. ஆனால் நீ போலீஸில் போய் பர்மிஷன் வாங்குன்னு. போலீஸ்ல யாரையும் தெரியாது அப்படின்னா, என்னடா அது யாரா தலைவன், ஹைஜியா ஐஜியா அவரை போய் பாரு அப்படின்னா. இந்த பாலாஜிக்கு புரியல, மாமாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன போலீஸ் ஐஜியை போய் பாக்குறதா, பெரியவா ஜெயந்திக்கு யானை போடணும், மாமா அவங்க நாங்கள் பர்மிஷன் கொடுப்பேலான்னு போய் கேட்க முடியுமா? அதுக்கு ஒன்றும் ப்ரொசீஜர்லயே இவர்பட்டுக்கு நீ ஐஜியா ஐஜியை தானே பார்க்கணும், எக்மோர்ல போய் ஐஜியை பாருங்கிறா. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மிச்சம் இல்லை மாமா, ஐஜியெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாலேயே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. என்னடா அது பெரியவாளுக்கு பண்ணணுங்கிறே, நீ என்னமோ அத்தை பண்ணும் இத்தை பண்ணுங்கிற, நான் பண்ணுங்கிறேன்னா ப்ரொசீஜர் அப்படி இருக்கு. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே, உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறதே, வாசலில் பெரியவாளுட கைங்கிற மாதிரி வேதபுரி செஷன் அவர் வாசலில் உட்காந்துருக்கார். ஒரு கார் வந்து நின்னுது, அந்த கார்லேருந்து யாரோ ஒருத்தர் இறங்குற, ஒருத்தர் இறங்கி, இந்த வீடு தானே பெரியவாளுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுற வீடு? ஆமா அப்படின்னு. ஏதோ இப்ப இந்த பெரியவாளுக்கு இந்த ஜெயந்திக்காக என்னமோ பண்ண போறாளாமே, அதெல்லாம் நடக்கிற அந்த நோட்டீஸ் இருந்தா ஒண்ணு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிற. இத கேட்டோன்ன இந்த நோட்டீஸ் கொடுங்கோங்கிறது மட்டும் மாமாக்கு அதுல உள்ள விழுந்துருத்தும். மாமாக்கு இந்த நோட்டீஸ் ஈட்டீஸ்னா ரொம்ப கோபம் வந்துடும். ஏன்னா பெரியவா விஷயம் எல்லாமே பரம பவித்திரமானது, என்ன சினிமா நோட்டீஸா என்ன நோட்டீஸ்ங்கிறதுக்கு, அழகா பத்திரிகைன்னு மங்களகரமா சொல்லணும், பெரியவா ஜெயந்தி உற்சவம் அந்த பத்திரிகை கொடுன்னு கேட்கணும். அதே மாதிரி போட்டோன்னு சொன்னா கோபம் வந்துடும். அது என்ன தானே ஒரு உயிரில்லாத வஸ்துவா, பெரியவா போட்டோல இருந்தா என்ன, சித்திரமா இருந்தா என்ன, பாதுகையா இருந்தா என்ன, விக்கிரகமா இருந்தானே, எப்படி இருந்தா என்ன, பெரியவான்னா நினைச்சிட்டோம்னா அஸ்மா தரித்ரா மிம்பாத் சுமுகம் மகா கணபதியும் தியாயாமி ஆவாகயாமி அக்ஷதையை போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், அது மஞ்ச பொடி இல்லை, அதுக்கப்புறம் பிள்ளையார். அதுபோல பெரியவான்னு நினைச்சு வச்சாச்சுன்னா அது பிரத்யட்சமா பெரியவாதான், அவன் எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம், எந்த ஸ்வரூபத்துல வேணா இருக்கலாம். அதனால பெரியவான்னு சொல்லப்படாது, பெரியவான்னு தான் சொல்லணும், போட்டோன்னு சொல்லப்படாது மாமாக்கு. அதனால இந்த நோட்டீஸ் கொடுன்னு அவர் வந்தவர் கேட்கறது மாமாக்காயில விழுந்துருத்து. இங்கேருந்தே கத்துறா, யாராவது நோட்டீஸ் ஈட்டீஸ்னு மரியாதை இல்லாத பேசுறது, அழகா மங்களகரமா பத்திரிகைன்னு கேட்க சொல்லு அப்படின்னு இங்கேருந்தே கத்துறா. இது அவருக்கும் காதில் விழுந்துருத்து. உடனே சாரி சாரி மன்னிச்சுங்கோ, பத்திரிகை கொடுங்கோ அப்படின்னு உடனே இந்த பாலாஜிகிட்ட கொடுத்து, ஏய் யாரோ வாசல் வந்து பத்திரிகை கேட்குறா, அவர்கிட்ட ஒரு பத்திரிகை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. இந்த பத்திரிகையை கொடுக்கலான்னு வெளியில் வந்து இந்த பாலாஜி பார்த்தா தூக்கி, மாமா அப்படின்னு. என்ன அப்படின்னு, ஐஜி அவர் தான் அப்படின்னு, ஐஜி ராதாகிருஷ்ணன்னு ஐஜி, அவர் வாசலில் வந்து அவர் கார் எடுத்துன்னு வந்து நிற்கிறார். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால்தான் பெரியவா ஊர்வலத்துக்கு யானை போகணும் அப்படின்னா, யானைக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா, இப்ப என்ன ஆயிடுத்து, காவல்துறை தலைவர் ஆத்துவாசல வந்து நின்று இந்த வீட்டுல தானே நடக்கிறதுன்னு கேட்க. நிஜமாவே இந்த பாலாஜிக்கு நடுங்கி போயிட்டு, என்னையா அது நம்ப, அவர் ஆபீஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிடைக்குமா,
கிடைச்சாலும் உடனே ஆகட்டும் பாக்குறேன்னு தானே சொல்லுவாராம். இவர் என்னடானா அவர் தேடின்னு வர எங்கேயான ஹிஸ்டரியில உண்டும் எந்த போலீஸ் ஆபீசரானும் ஊர்வலம் நடக்கிற வீட்டுக்கு இந்த வீட்டில் தான் நடக்கிறதா நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு யாரானு போவாளான்னு போவா. பெரியவாளுக்கு மட்டும் நடக்கும், எல்லாம் நடக்கணும். நம்ம வீட்லயும் நடக்கும். எப்படின்னு நமக்கு அப்படி ஒரு பக்தி இருந்ததுனால் நடக்கும். இவருக்கு தான் பண்ணும், அவருக்கு தான் பண்ணும்னு அவருக்கு ஏதாவது டிஸ்கிரிமினேஷனா என்ன, யாருக்கு வேணாலும் அனுகிரகம் பண்ணுவா. என்ன அந்த நிஜமான திருட பக்தி இருக்கணும். அது போலதான் எங்கேயும் தன்னோட குருநாதோட பெருமையை உலகம் முழுக்கலும் பிரகடனப்படுத்தணும்னு பெரியவா சங்கல்பிச்சா ஆசைப்பட்டா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுத்துன்னர், ரேடியோவே வந்துருத்து அவா இருக்கிற இடத்த தேடிட்டு. இதெல்லாம் நாளைக்கு அதிசய காண்டத்துலதான் சொல்லணும், என்னமோ தெரியல இன்னைக்கே வந்துடுத்து எல்லாம். அக்கா பயப்படாதீங்க, நாளைக்கு வேற. இப்படி திண்டிவனத்துல இருந்து பெரியவா, எதுக்கு சொன்னேன், அந்த பெரியவாளோட குரு பக்தியை நாம புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுன்னு என்னென்ன நமக்கும் இதுல துளியானும் பெரியவாள்கிட்ட பக்தி வரணும். அதுக்குதான் அங்க போய் அவளுக்கு வெகு விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த பட்டாபிஷேகத்துல கும்பகோணம் ராஜாக்கள் முதலான எல்லாரும் வர பெரியவாளுக்கு ரொம்ப விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்து யானை மேல ஊர்வலம். ஊர்வலம் சாயந்தரம் விளக்கு வச்சு இவ யானை மேல ஏறி உட்காந்துன்னு ஊர்வலம் பட்டண பிரவேசம் நடக்க ஆரம்பிச்சது. இவ அந்த ஊர்வலம் முடிஞ்சு திருப்பி மடத்துக்குள்ள வரதே மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சு கொடுத்து. அப்படி விடிய விடிய ஊர்வலம் அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சதுதான் ஊரை. அதுக்கப்புறம் 87 வருஷம் இனிமே சுத்தாத இடம் இல்லை. பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியன் அப்படின்னு நாம பேரு தான் போட்டுக்கலாம், ஆனா பரிவிராஜகன் அப்படின்னா இப்படி வெறுமனை சுத்தின்றே இருக்கிறது. சன்னியாசிகள் ஒரு இடத்துல 3 ராத்திரி தங்கறதுக்கு அதுக்கு மேல தங்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. காரணம் என்னென்ன, வேற ஒண்ணும் இல்லை. 3 இடத்து நாளைக்கு மேல ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா அந்த இடத்தோட ஒரு ஃபெமிலியர் ஆயிடும் அந்த இடம். நமக்கு அந்த இடத்துக்கு ஒரு அந்யோன்யம் வந்துடும். ஒருத்த ராத்துல போய் 3 நாளைக்கு இருந்தோம் அப்படின்னா முதல் நாளைக்கு வரத்தே சுவிட்ச் எங்க இருக்கு தெரியாது, பாத்ரூம் எங்க இருக்கு தெரியாது, இப்படி கேட்டு இருப்போம். ரெண்டாம் நாளுக்குள்ள பழகிடும். அவ வந்தாலும் இல்ல இல்ல எனக்கே தெரியும் நீங்க படுத்துக்கோ. அப்புறம் 3 நாளைக்கு என்ன பண்ண, அல்ல நீங்க படுத்துக்கோ நான் காப்பி கலந்துக்கிறேன், அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். இது மாதிரி ஆயிடப்படாது, அந்த பந்தம் வந்துடப்படாதுங்கிறதுனால என்ன பண்ண, இப்படி ஃபெமிலியர் ஆறதுக்கு முன்னாலே இடத்த காலி பண்ணிடுங்கிறது சாஸ்திரம். ஆனால் இது மாதிரி பீடாதிபதிகள் முதலானவாளுக்கு சில விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவாளோ வெறும் ஒத்த சன்னியாசி இல்லை, இவரே பெரிய சந்திரமுள்ளீஸ்வர பூஜை இருக்கு, பெரிய மடத்தை கட்டி நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு, நூத்துக்கணக்கான ஜனங்கள் தர்ம பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கிறதுனால இவாளுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னென்ன, கூடுமான மட்டும் இவா யாத்திரையிலேயே இருக்கணும், ஆனா 3 நாள் அப்படிங்கறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத அவ எத்தனை நாள் நினைக்கிறாளோ அத்தனை நாள் ஒரு இடத்துல இருந்துன்னு போகலாம் அப்படின்னு சாஸ்திரம் அனுமதிக்கிறதுனால தான் பெரியவா என்ன பண்ணா பல யாத்திரை பண்ணினா. அதுல ரொம்ப முக்கியமான யாத்திரைகள் பெரியவா பண்ணின கங்கா ஸ்நான யாத்திரை, காசி யாத்திரை. 1919 வருஷத்திலேருந்து 1939 வருஷம் வரைக்கும், 1919லேருந்து 1939 வரைக்கும் 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணா பெரியவா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா முதலான எல்லா மாநிலங்கள்லையும் யாத்திரை பண்ணிட்டு பெரியவா காசி யாத்திரை. நமது சனாதன இந்து மதத்துல இந்துவா பிறந்தவன் அவசியம் வாழ்க்கையில ஒரு தரமானும் காசி க்ஷேத்திரத்தை போய் முடிக்கணும், கங்கையில ஒரு முழுக்கானும் போடணும், ஸ்நானம் பண்ணணும். இது ஒரு கடமையா நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவா, இந்த காசி யாத்திரை போறதுங்கிறது இந்த காலம் மாதிரி இவ்வளவு பிரயாண வசதி எல்லாம் கிடையாதுனால இவ காசி யாத்திரை போனாக்க திரும்பி வருவாளா வரமாட்டாளான்னே தெரியாது. அப்படிதான் காசி யாத்திரை இருக்கும். அப்படி காசி யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வந்தவா என்ன பண்ணுவா, இப்படி எல்லாராலையும் இப்படி இவ்வளவு நாள் எடுத்துட்டு போய் பண்ண முடியுமா, சிரமமா தானே இருக்கும். அதனால அவ என்ன பண்ணுவான், அந்த கங்கையை ஒரு சொம்புல அடைச்சுன்னு இங்க பாபம் போக முடியாது. அப்பேற்பட்ட பாபம்
அதுல என்ன பிரம்மஹத்தி, ஒரு வேதம் படிச்சவனை வேதாத்தியானம் பண்ணினவன் வேதம் படிச்சவனை கொலை பண்றது. பிரம்மஹத்தி பண்ணினாக்க அதுக்கு பிராயசித்தம் கிடையாது. ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணினா பௌன திருடினா கிடையாது. சிஷ்யா எப்படி இருக்கணுங்கிறது தான் பண்ணி காமிக்கிறது. அதுக்காக பெரியவா என்ன பண்ணினா, இவருக்கு ஏதாவது கங்கா ஸ்நானத்தினால பலன் வேணுமா என்ன? எந்த கங்கையை தலையில வச்சுட்டு இருக்கானோ, எந்த கங்காதரனோ அவர் போய் கங்கா ஸ்நானம் பண்ணணுமா? எந்த பகவானோட திருப்பாதத்திலேருந்து மந்தாகினி ஜனகன் எவன் பாதத்திலேருந்து கங்கை உற்பத்தியாச்சோ, அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான இவருக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணுமா? ஏன் பண்ணினார்னர்? நாம் எல்லாம் போய் கங்கா ஸ்நானம் பண்றது நம்மளோட பாவத்தெல்லாம் தொலைச்சு புண்ணியமாக்கிக்க, பவித்திரமாக்க ஆக்கிக்க. ஆனா பெரியவாளை போல மகான்கள்லாம் போய் கங்கா ஸ்நானம் பண்றது கங்கைய பவித்திரமாக்க. இத்தனை பேர் போய் 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 ஸ்நானம் பண்ணி அத்தனை பாவத்தையும் கரைச்சிட்டு வந்தா கங்கை எந்த பேங்க்ல கொண்டு போட்டு வச்சு போத்தனையும்? நம்ம புண்டலீகன் சரித்திரத்துல பாக்குறமே என்ன ஆச்சுன்னர், மூணு புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதியும் கண்ணங்கரேர்னு வந்து நின்னாள் அவ ஆசிரமத்துல. ஏன் அப்படின்னு, அத்தனை பாவம் எல்லாரும் கரைச்ச பாவம் முழுக்கலும் அங்க ஏறிடுறது. ஏறி அவர் பரம பவித்திரமா இருக்கிற அந்த வர்ணம் கூட மாறுற அளவுக்கு பார்த்தாலே விசிபிளா தெரியறாப்புல இந்த பாபம்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படி பண்ணினவா என்ன பண்ணார், அந்த புண்டலீகனோட தரிசனத்தினாலே வா பரம பவித்திரமாயிட்டா. அப்படின்னா சாதுக்கள் தரிசனத்தினாலேயே, மகான்களோட தரிசனத்தினாலேயே புண்ணிய நதிகள்லாம் கூட பவித்திரமா இருக்கு. அதனால தீர்த்த பாதாள் அப்படின்னு சொல்றோம். சரணம் பவித்ரம் விததம் புராணம் தேன பவித்ரேன சுத்தேன பூத அதிபாப்மானம் அப்படின்னு அந்த பாதத்தை பாத பிரக்ஷாளன மன்றத்தை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வேதம் சொல்றது. பரமம் பவித்ரம் விததம் புராணம், அப்பேற்பட்ட பாதம் அந்த பாத தீர்த்தம். அதனால இவா கங்கா ஸ்நானம் பண்றது கங்கை முதலான புண்ணிய நதிகள்லாம் புண்ணியமாக்க பவித்திரமாக்க. அதுக்காக தான் இவா யாத்திரை பண்ணினா. 21 வருஷத்துல ரொம்ப அதிசயமான யாத்திரை, ஆச்சரியமான யாத்திரை. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமா இருக்கும். இவா கும்பகோணத்திலேருந்து கிளம்பியாச்சு. கும்பகோணத்திலேருந்து கிளம்பி இந்த காசி யாத்திரை எப்படின்னு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு அனுக்ய விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு நேரம் போக வேண்டிய இடம் ராமநாதபுரத்துல உப்பூர்னு இருக்கு. அந்த உப்பூர்ல போய் மகாகணபதி தரிசனம், இதுதான் ராமர் பிரதிஷ்ட பண்ணினது. சேது பந்தனம் நல்லபடியா விக்னம் இல்லாத நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் பிரதிஷ்ட பண்ணினது. அந்த உப்பூர்ல கணபதியை தரிசனம் பண்ணிட்டு அதே ராமரே 9 கல்ல நவகிரகமா அவாகனம் பண்ணி வழிபட்டர். தேவிப்பட்டனம்ங்கிற நவபாஷாணம் அங்க போய் நவகிரகங்களோட அனுகிரகத்தை அடைஞ்சிண்டு நேர ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க தனுஷ்கோடி அப்படிங்கிற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து மணலை லிங்காகாரமா பிடிச்சு அங்க பூஜை பண்ணி நேர உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அலகாபாத்துக்கு வரணும். அலகாபாத் அப்படிங்கிறது அந்நிய மதஸ்தர்கள்லாம் வச்ச பேர். அதில் அக்பருங்கிற ராஜாவுக்கு இந்த திரிவேணி சங்கமம் ரொம்ப பிடிச்சிருந்தது தான். அதனாலே இன்னைக்கு அங்கே ஃபோர்ட் இருக்குங்கிறா, அவ கட்டின ஃபோர்ட்டு. அவர் தான் என்ன பண்ணினார், பிரயாகை அப்படிங்கிற பெயரை மாத்தினா அல்லாஹி ஆபாத் அப்படின்னு அதுக்கு பேர். அதுதான் அலகாபாத், அலகாபாத் அல்லாஹி ஆபாத் அப்படின்னு வச்சா. அதையே இன்னும் என்ன பண்ணுவா, உத்தரப்பிரதேசத்துல இலாஹாபாத் இலாஹாபாத் ரெண்டுமே அப்படிதான், அல்லாஹி ஆபாத் இலாஹி ஆபாத். அதனாலதான் இலாஹி ஆபாத் இலாஹாபாத் ஆயிடுத்து, அல்லாஹி ஆபாத் அலஹாபாத் ஆயிடுத்து. ஆனா அதோட பேர் பிரயாகை அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தீர்த்தராஜன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் அந்த ஸ்நானத்துக்கு அப்படின்னு இந்த பிரயாகி அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னா 7 மோட்ச நதிகளில் 3 மோட்ச நதியும் அங்கே சங்கமிக்கிற இடம். ஒரு புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணினாலே பரம புண்ணியம். அந்த புண்ணிய நதியை இன்னொரு புண்ணிய நதியோட கலந்ததுன்னா அந்த சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணால் இன்னும் விசேஷம். அதை விட இந்த புண்ணிய நதிகள் போய் சமுத்திரத்தோட சங்கமம் ஆச்சுன்னா அதில் ஸ்நானம் பண்ணால் இன்னும் விசேஷம் அப்படின்லாம் சாஸ்திரம். இங்கே 3 புண்ணிய நதி, 3 மோட்ச நதி, கங்கை யமுனை சரஸ்வதினு. அதனால அது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அலகாபாத்ல போய் அந்த ராமேஸ்வரத்துல லிங்காகாரமா பிடிச்சுன்னு இருந்த அந்த மண்ணை அங்க
சேர்த்துட்டு பத்தினியோட போனா பத்தினிக்கு வேணி தானம் அப்படின்னு சொல்லி நமது மதத்துல ஸ்திரீகளுக்கு முடியிறக்கிற சம்பிரதாயம் கிடையாது. அதாவது குழந்தையா இருக்கிறதே குலதெய்வத்துக்கு பண்ணுவாளே வழிய அவ வயசுக்கு வந்துட்டா அப்புறம் சவுளம் பண்ற வழக்கம் கிடையாது, முடியறக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பிரயாகையில போனா மட்டும் ஸ்திரீகளாயிருந்தா கூட வபனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் அந்த வேணி தானம் அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு. ஆனா புருஷனோட போயிருக்கிறதே நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு மனசுல ஒரு அச்சாண்யம் இருக்கு மூலியம் எப்படி பண்ணிக்கிறது. அதனால ரிஷிகள்லாம் என்ன பண்ணார், அந்த புருஷனை விட்டே வேற சொல்லி எல்லாம் பண்ணி அவனை விட்டே கட் பண்ண சொல்லி பூமுடி அப்படின்பா, அதாவது முழுக்க விசர்ஜனம் பண்ணிக்கலன்னா கூட அது துளி முனைய கட் பண்ணி எடுத்தாலும் அது பூமுடி அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல முழுக்க முடி இறக்க முடியலையோ அங்க பூமுடி கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இத மாதிரி தான் அங்க வேணி தானம் பண்றது. அந்த வேணி தானம் பண்ணி அதுக்கப்புறம் கங்கை காசிக்கு போய் வாரணாசிங்கிற க்ஷேத்திரம் அங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணும். கங்கையில பல கட்டங்கள் சொல்லியிருக்கு, எல்லா கட்டத்திலையும் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு கட்டத்திலையும் பிதர்களுக்கு தீர்த்த சாதனம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும், பிண்டதானம் பண்ணி. அது முடியலன்னா கூட அட்லீஸ்ட் பஞ்ச கட்டத்திலேயான ஸ்நானம் பண்ணும், அஞ்சு கட்டமான விசேஷம்னு சொல்லியிருக்கு, அதுல அவசியம் இருந்து பண்ணிண்டு அதுக்கப்புறம் நேர பீகார்ல கயாங்கிற இடத்துக்கு போய் அங்க விஷ்ணு பாதம் அக்ஷயவிடம் இருக்கு, அங்க பிதர்களுக்கெல்லாம் கரையேத்தணும். எந்த ஊர்ல எந்த பிதர்கள் போனாலும் அந்த ஆவி நேர அந்த கயால போய் அந்த அக்ஷயவிடத்துல காத்துட்டு இருக்கான். அப்பப்போ ரயில் பஸ் எல்லாம் வந்து அந்த பிதர்கள்லாம் அந்த ஆவி எல்லாம் பார்த்துட்டு இருக்குமா, நம்ம ஆத்துல இருந்து யாரானோ வந்திருக்காளோ, நம்ம குழந்தைகள் வந்திருக்கா, அப்பா நாளைக்கு நமக்கு பிண்டம் போட்டு நம்மள கரையேத்து போறான்னு ஆவலா காத்துட்டு இருக்குமா, தவிச்சுன்னு இருக்குமா. அதனால சாஸ்திரம் சொல்றது இந்த பிதர்களுக்கு சாதம் பண்றதுக்கு அருகதை உள்ளவன் தான் கயாக்குள்ளேயே போலாங்கிறது. யாருக்கு அப்பா அம்மா இல்லையோ அவ தானே போய் பிதர் சாதம் பண்ண முடியும், அதனால அப்படி இருக்கிறவா தான் கயாவுக்கு போகலாம். இப்ப அப்பா அம்மா இருக்கிறவாளா இருந்தா கயாக்குள்ள போகப்படாதுங்கிறது, ஏன்னா ஏமாந்து போயிடுவாளாம் பிதர்கள். அடுத்தவாளுக்கு சகாயம் பண்றதுக்கு போகலாம், நம்ம பிரத்யக்ஷம் நம்ம மட்டும் போகப்படாது. அந்த பிதர்களை கரையேற்றிட்டு திருப்பி நேர வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல வந்து இந்த கங்கையில எடுத்து அலகாபாத்ல பிரயாகையில எடுத்த சுத்த கங்கையை எடுத்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினா காசி யாத்திரை, வீட்டுக்கு வந்து கங்கா பூஜை பண்ணி பிராமண சமாராதனை பண்ணினா பூர்த்தி. என்ன அழகான சிஸ்டம் பாருங்க, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரோம், திருப்பி ராமநாதருக்கு வந்து என்னென்ன ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் சொல்றது, அப்பா நல்லபடியா, அதாவது நம்ம எல்லா வேண்டும் என்ன பண்ணுவோம், போறதுக்கு முன்னாலே சொல்லிப்போம் போப்பறேன் போப்பறேன் போப்பறேன்னு, அப்புறம் ஊருக்கு போனோன்னு போன் கூட பண்ண மாட்டோம் வந்து சேர்ந்தேன்னு, அப்படி இருக்கக்கூடாதான். அதனால ஒரு காரியத்தை ஒத்தட்ட போய் காரியத்துக்கு முன்னால அவற்ற போய் நின்னீன்னா முடிஞ்சப்புறம் மரியாதையே சொல்லணும், அதுதான் அழகு. ராமநாத சுவாமிக்கு என்ன காசிக்கு போனேன் பனாரஸ் பட்டு புடைய வாங்கிட முடியும், அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி தான் இந்தா குழி நன்னா, அவர் காணிக்கை இந்த கங்கையால அபிஷேகம் பண்ணி முடிச்சுன்னு வருது. இப்படி காசி யாத்திரை பண்ணணும், இதுக்கு நமக்கெல்லாம் எத்தனை நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகலாம், பத்து நாள் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஆறு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், பெரியவாளுக்கு 21 வருஷம் அப்படின்னா என்ன விஸ்தாரமா ஒரு யாத்திரை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிட்டு வரத்தே இவா மாயவரம்ங்கிற இடத்துக்கு வந்தா, மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துக்கு. இந்த மாயவரத்துல வந்தா ஐப்பசி மாசம் துலா ஸ்நானம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. துலா மாசத்துல ஐப்பசி மாசம்னு சொன்னா துலா மாசம்னு துலா காவேரி ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. இந்த துலா காவேரி ஸ்நானமும் என்ன பண்ணும்னா ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி முதல்ல கூர்குல போய் தலக்காவேரியிலேருந்து ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு இன்னென்ன நாளைக்கு இன்னென்ன க்ஷேத்திரத்துல ஸ்நானம் காவேரி எங்கெல்லாம் பாஞ்சின்னு வருதோ அப்படி பண்ணி கடைசியில பூர்த்தி அன்னைக்கு கடைமுகத்தன்னைக்கு இந்த மாயவரத்துல இருந்து ஸ்நானம் பண்ணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இல்லைனாலும் காவேரி இருந்துன்னா 30 நாளும் காவேரியிலே ஸ்நானம் பண்ணலாம். அந்த காவேரி ஸ்நானத்துக்கு இருக்கா பெரியவா, அங்க பக்கத்துல பெரிய காவேரி கரையில பந்தல் போட்டு பெரியவா சந்திரமணீஸ்வர பூஜை இவ 1 மாசம் அங்கிருந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணினா பெரியவா, நமது சனாதன மதத்துல குழந்தைகளுக்கெல்லாம் நமது மதத்தோட சமஸ்காரமே தெரியாத போயிடுறது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இப்போவான யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்தில் ஒரு ருச்சி வந்திருக்கு, அபிமானம் வந்திருக்கு, தேங்க்ஸ் டு அதர் மதம்ஸ்.
அவள்லாம் அவளுக்கு வீரியமா வீரியமா இருக்கிறதுனால நமக்கு இப்பதான் கொஞ்சம் ரோசம் வருது. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப சிரமப்படுறாப்புல இருந்தது. மதத்துக்கு அப்படி ஒரு சோதனை காலமா இருந்து. அதனாலதான் பெரியவா மட்டும் அந்த காலகட்டங்கள்ல ஒரு இப்படி ஒரு பெரியவா அவதாரம் பண்ணலைன்னா நிச்சயம் இந்த இந்து மதம் சனாதன மதங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிருக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு பசங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இந்த சம்ஸ்காரத்தெல்லாம் ஊட்டணும், இவாளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் கேம்ப் ஏற்பாடு பண்ணா பெரியவா. என்ன பண்ணினா இந்த பசங்கள்லாம் இந்த மாயவரத்தில் இருக்கிற பசங்க இன்னும் யார் யார் எந்தெந்த பசங்க இருந்தாலும் சரி யாரெல்லாம் வராளோ இங்கே வந்து ஒரு மாதம் கூடவே இருக்கணும். மடத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு பட வசதியெல்லாம் பண்ணித்தரப்படும். இவா ஸ்கூலுக்கு இழுக்கு போகிறதா இருந்தால் போகலாம். இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தையெல்லாம் இருக்கணும் மெயினாக. எல்லாரும் வந்து என்ன பண்ணும்னர் மடத்திலேயே இருக்கணும். காலங்கார்த்தால 4 மணிக்கு எழுந்தினு பெரியவா காவேரிக்கு ஸ்நானத்துக்கு போவா. எல்லா குழந்தைகளும் வரணும், எல்லாரும் காவேரியில் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு பெரியவா அங்கேயே உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுவா. எல்லா குழந்தைகளும் சகசிராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணி. அப்புறம் உடனே பெரியவா வருவா கேம்புக்கு வந்தோடனே. அந்த இடத்துல பெரிய பந்தல் போட்டிருக்கும், அதுல எல்லா பசங்களும் சமிதாதானம் பண்ணணும். சமிதாதானம் பண்ணினப்புறம் எல்லாருக்கும் ஒரு டிஃபன் ஆகாரம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணார் வாத்தியார் வச்சிருந்தா வேத பண்டிதாளெல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த குழந்தைகள் என்ன வேதமோ என்ன சாக்கியோ அவளுக்கு கொஞ்சம் அதில் சொல்லி கொடுக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக எஜுர்வேதம்னா ருத்ரம் சமக்கம் இனிமேல் புருஷ சுக்தம் இது மாதிரி உபயுக்தமாக இருக்கிறதெல்லாம் முதல்ல ஆரம்பித்து சொல்லித்தரணும் எல்லா குழந்தைகளுக்கும். அப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போயிடலாம். போயிட்டு உடனே மாத்தியானியம் பண்ணும், மாத்தியானத்தை விட்டு ஸ்கூலுக்கு போயிடணும். உடனே சாயந்தரம் எல்லாரும் திருப்பி வீட்டுக்கு போகப்படாது, இங்கே மடத்துக்கு வந்துடணும். மடத்துக்கு வந்தால் திருப்பி பெரியவா சாயந்தரம் ஸ்நானத்துக்கு போவா. எல்லாம் வரணும், வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி திருப்பி காயத்ரி ஜபம் எல்லாம் பண்ணி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு உடனே வந்து சாயம் சமிதாதானம் பண்ணி சந்திரமௌழீஸ்வரர் பூஜையை பார்த்து மடத்தில் இன்னும் பெரியவா அங்கே போகிறது இங்கே போகிறது கூட கோயிலுக்கு போகிறது எல்லா இடத்துலையும் போகிறது இப்படியே கழிக்கணும். இது மாதிரி ஒரு மாதம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கேம்ப் பெரியவா ஏற்பாடு பண்ணினா நடந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னர் சாம்பமூர்த்தி சாஷியல் அப்படின்னு பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி அவர் இதை எழுதுறதே சொல்றார். அந்த ஒரு மாசமும் மாயவரம்ங்கிறது எப்படி இருந்ததுனர் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படி இருந்தது. ஒரு ரிஷிகள் ஆசிரமம் அப்படின்லாம் நாம பார்க்கறோம் சினிமால டிராமால இப்படின்லாம் பார்க்கறோம், ஆனா அப்படியே எக்ஸாக்டா இருந்தது. என்ன ஒரு அதுல கிட்டத்தட்ட 200 குழந்தைகள் போல வந்திருந்தாலும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையோ, என்ன ஒரு சூழ்நிலை வேணா நம்மளால பண்ண முடியலையே வழி ஒரு ஆசை இருக்குதானே இருக்கும். ஒரு 200 குழந்தைகளுக்கு மேல இந்த 200 பிரம்மச்சாரி பசங்கள் அதுக்கு நடுப்புற பெரியவா ஜம்மன்னு கம்பீரமா உட்கார்ந்துட்டு அத்தனை குழந்தை என்ன 200 குழந்தைகளும் அக்னியை மூட்டிண்டு சமிதாதானம் பண்ணா மாயவரம் முழுக்கலும் போக கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே செற்றாள் தான். எப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்கா தெரியுமா பெரியவா, எப்படியான இதை நிறுத்தணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நமக்கு ஒரு அனுஷ்டானம் வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லாம தான் சிரமப்பட்டு இருக்கா. அந்த மாயவரத்தில் இருக்கிறதே வித்வான்கள்லாம் வருவா, சதஸ்லாம் நடக்கும், அல்ல வித்வத் சதஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமியர் அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, ஆனா பெரியவாளை பார்க்க வரணுங்கிறார். வேடிக்கையை பாருங்க, இவருக்கோ கண்ணு தெரியாது, எதுக்கு பெரியவாளை பார்க்க வரணும்? அப்புறம் வந்தா பார்க்கவா முடியும்? ஒருத்தர் திருப்பதிக்கு போனார், எல்லாரும் படியேறி போயின்னு இருக்கா, அந்த காலத்துல நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஏறித்தான் போனோம் நடந்து போயின்னு இருக்கா. அதுல ஒரு கண் தெரியாத ஒருத்தர் தட்டு தர மாதிரின்னு ஏறிண்டு போனார். கூட வந்த ஒருத்தருக்கு வேடிக்கையா இருந்தது, ஏன் நம்மளதான் பெருமாளை தரிசனம் பண்ண போறோம்னா இவருக்கோ கண்ணு தெரியாது, ஏக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையேறணும்? அவர்கிட்ட கேட்டார், ஏயா நாங்கள்லாம் கண் தெரிய போறோம்னா பெருமாளை கண்ணார சேவிக்கலாம் தரிசனத்துக்கு போறோம், உனக்கோ கண்ணும் தெரியாது, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையேறி வர, நீ எதுக்கு வந்தனர்? அதுக்கு அந்த குருடன் சொன்ன, எனக்கு தான் கண் தெரியாது, பெருமாளுக்கு தெரியுமோ இல்லையோன்னு, நான் வேணா அவரை பார்க்க முடியாது, அவருக்கு முன்னால போனா என்ன பார்க்கலாமே வர, அதுக்காக தான் போறேன்னர். நாம போறதே நாம பாக்குறதுக்காக போறோம், அவர் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்கு தான். நீ கார்த்தால பேசினுக்கிட்டே இந்த உமா அம்மா சொன்னா, நான் பெரியவாளை பார்த்திருக்கேன் வழியை மெக்கானிக்கலா பார்த்திருக்கேன், ஒரு பக்தி ஸ்ரத்தையோட பார்க்கல,
ஆனா ஒரு வார்த்தை சொன்னா, ஆனா அவர் என்ன பார்த்திருப்பாரோ இல்லையோ அப்படின்னு. ராமாயணத்துல வால்மீகி தான் சொல்ற என்னன்னு, எவன்லாம் அயோத்தியில இருந்தவா ராமனை பார்த்தாலோ அவள்லாம் பாக்கியசாலி, எவன்லாம் ராமனால பார்க்கப்பட்டாலோ அவள்லாம் பாக்கியசாலி. அதனால யாரெல்லாம் பெரியவாளை பார்த்தமோ பாக்கியசாலி, யாரெல்லாம் பெரியவாளாலோ கடாட்சிக்கப்பட்டாலோ அவள்லாம் பாக்கியசாலி. இதெல்லாம் விட பெருசு என்னென்ன, யாரெல்லாம் பெரியவாளை ஸ்மரிக்கிறாளோ அவள்லாம் பாக்கியசாலி. யாருக்கு ஸ்மரணை வரும்னர், பெரியவா நம்மளை நினைச்சாள்னா நமக்கு பெரியவா ஸ்மரணை வரும். நமக்கு அனுகிரகம் பண்றதுன்னு அவர் நினைச்சார்னா நமக்கு அவரோட ஞாபகம் வந்துடும். அது போல இங்க கண்ணு தெரியாதவர் பெரியவாளை வந்து பார்க்கணும் வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு வினோதமா இருக்கும் போது இது மாதிரி நடந்தா உடனே பெரியவான் சாயந்தரம் வர சொல்லுன்னா 4 மணிக்கு வந்திருக்கு. அப்போ வித்வத் சதஸ் நடந்துருக்கு. பெரிய பெரிய பண்டிதாள்லாம் வந்து எல்லாரும் சாஸ்திரத்துல பிரமாணமா விசாரம் பண்ணிட்டு இருக்கா. பெரியவான் அப்படினா அந்த இஸ்லாமிய கூட்டம் தனக்கு பக்கத்துல உட்காத்தி வச்சிருந்தா, ஒரு ஆசனம் போட்டா உட்காத்தி வச்சா. அவர்கிட்ட ஒன்றும் பேசலை. இவாள்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கா, நீங்களும் கேளுங்கோன்னு. அந்த வந்தவர் என்ன அப்படின்னா, சமஸ்கிருதம் தெரிஞ்சவர், இஸ்லாமியராக இருந்தாலும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவர். பெரியவா அதனால தான் உட்காத்தி வச்சு கேட்க சொல்றா. வேணும்னு தான் அப்போ அந்த டயத்துக்கு வர சொல்லியிருக்கா. எல்லாம் சாஸ்திர விசாரம்லாம் நடந்தது. நடந்தோடனே பெரியவா அவள்லாம் முடிச்சோன்னு படிக்கிற வேதங்கள் கண்ணுண்ணாதே என்று முரசறைகின்றன. ஆகமங்கள் தீட்சையை பற்றி சொல்லும் இடத்து கல்லை விளக்குவதையே முதல் அறமாக உபதேசிக்கின்றன. ஆதலால் வேதமோட ஆகமம் மெய்யாம் இறைவனூல் என்னும் திருமூலர் வாக்குப்படி வேதாகம மரபில் வந்த தமிழன் ஒவ்வொருவரும் மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு. கண்ணாலேயே பார்க்கல பெரியவாளை, ஆனா இவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஈஸ்வரனுக்கு உருவம் என்னன்னு. இது ஏன் அப்படி சொல்றீங்கிறதுக்கு உடனே வியாக்கியானம் பண்ற. உங்களுக்கு எல்லாம் தோணலாம், எனக்கு கண்ணால கூட அவரை பார்க்கல, நான் எப்படி கடவுள்னு சொன்னேன் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல. கடவுள்னா எல்லா மதத்திலையும் என்ன சொல்றதுன்னு, அன்பே கடவுள்னு சொல்றது. அன்புங்கிறதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா வேற ஒண்ணும் அதுக்கு ஸ்பெஷலா 8 கால் 9 கையெல்லாம் வேண்டாம். பிரேமதான் அதோட ஸ்வரூபம், அன்பு தான் அதோட ஸ்வரூபம், ஆனந்தம் தான் அதோட ஸ்வரூபம். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது. அன்பா இருந்தா தானே ஆனந்தம் கிடைக்கும், கடுகடுன்னு இருந்தா ஆனந்தமா கிடைக்கும், கிடைக்காது. ஸோ அதனால அன்பு தான் அதோட ஸ்வரூபம், ஆனந்தம் தான் அதோட ஸ்வரூபம். எந்த இடத்துல அந்த கடப்பலம் இல்லாத அன்பு இருக்கோ அந்த இடம் தான், அதுதான் கடவுள்னு தெரியுது. அப்பே ஏற்பட்ட அந்த நிஜமான அன்பை இந்த மகான் சன்னதியில நான் உணர்றேன்னர். நான் பார்க்கறேன்னு சொல்லல, நான் ஃபீல் பண்றேன்னர். எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் சொல்றதுன்னு இப்ப தெரிஞ்சுட்டேன். எல்லா மதத்திலையும் என்ன சொல்றது, அன்பா இருன்னு தான் சொல்றது. எந்த மதமானு கோச்சுண்டு டெரரிஸ்டா இருன்னு சொல்றதா என்ன, இல்ல. எல்லா மதமும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். ஆனால் நாம புரிஞ்சின்றதுல தப்பாயிருக்கு, அதனால இத்தனை பிரச்சனைகள். மதக்கலவரம் வருது, மதக்கலவரம் வருதுன்னா மதத்துல ஒரு கலவரமும் இல்லை, அதுல ஒரு குறையும் இல்லை. மதத்தை நாம புரிஞ்சின்ற விஷயத்துல குளறுபடி, அதனால வர சண்டைதான் சொன்னேன். அப்ப ஏற்பட்ட அன்பு இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னா, அப்படி ரொம்ப அழகா நான் சிம்பிளா சொல்லிட்டேன். இதை அவர் ரொம்ப அழகா உருக்கமா சொன்னார். இத கேட்டோன்னு அந்த வித்வான்கள்லாம் அழ ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் அழுதா, அழுது பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணா. இத்தனை நேரம் நாங்க உபன்யாசம் பண்ணினதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இத்தனை நேரம் விசாரம் பண்ணதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்ப இவர் சொன்ன ஒண்ணு போறோம். பெரியவாடனே அதுக்காக தான் அவரை வர சொன்னேன் அப்படின்னு. அவர் நான் வந்து பெரியவாளை பார்க்கணும்னா எப்போவோ கார்த்தாலேயோ மத்தியானமோ எப்போவோ வர சொல்லியிருக்கலாம். வேணும்னு 4 மணிக்கு வர சொன்னது காரணம் என்ன அப்படின்னு, ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்னலாம் விஷயம் இருக்குன்னு நமக்கு காமிக்கிறதுக்காக பெரியவா இப்படி வர சொன்னான். அப்படி மாயவரத்தில் இருந்தது. இப்படி பல இடங்கள்ல இவ யாத்திரை பண்ணிட்டு போறதே ஆச்சரியமா இருக்கும். காவேரி ஸ்நானம்னு ஞாபகம் வருது. பெரியவா மெட்ராஸ் கிட்ட இருக்கா, யாத்திரையில இருக்கிறது வானகரம்ங்கிற இடத்துல இருந்தா, கோயம்பேடுக்கு பக்கத்துல இருக்கு. எய்தாப்புல கூவம்னு நதி,
என்ன அங்க சாதுர்மாசியம் ஃபுல்லா இருந்தா முடிச்சுண்டு பெரியவா கிளம்ப போறா. இந்த ஐப்பசி மாசம் துலா ஸ்நானத்துக்கு மாயவரம் போப்புறான்னு ஒரு வதந்தி அடிபட்டது. இப்படி வரத்தே ரொம்ப பலமா அடிபடுது. பெரியவா மாயவரத்துக்கு போப்புறா, மாயவரத்துக்கு போப்புறா, மாயவரத்துக்கு போப்புறான்னு. இந்த சிஷ்யா கும்பல் பக்தாள் கும்பல்ல நூரணி அனந்தகிருஷ்ண சாஸ்திரின்னு ஒருத்தர், அவரோட பொண்ணு செல்லம்மான்னு. இவாளுக்கெல்லாம் ஏதோ பாகவதத்தில் கோபிகை இவையெல்லாம் படிக்கிறோம், இவாள்லாம் கோபிகள் தான். இந்த உமா அம்மா இன்னைக்கு கர்த்தால சொன்ன, எங்க அம்மா என்ன பண்ணுவா, குழந்தைகள்லாம் விட்டுட்டு நீங்க யார் குழந்தைகள் இருக்கா வீட்டுல, ஆம்டையா இருக்காளா மாமியா இருக்கா ஒன்னும் தெரியாது, பெரியவாளை பார்த்தா பின்னாலேயே ஓடணும் அப்படின்னு. கோபிகள் அப்படித்தானே இருந்தா. அது பிரம்மத்தை பார்த்தா, பரபிரம்மத்தை பார்த்தா பிரம்மானந்தத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த சிற்றின்பத்துல ஆசை இருக்குமோ, இதெல்லாம் பிரஜைதான் இருக்குமோ, அது தானே ஆகர்ஷணம் பண்றது, ஓடி போயிடுறோம். அப்படிதான் இந்த செல்லம்மாவும் இருப்போம். இந்த அம்மா கவலை வந்துருத்து, என்ன பெரியவா எங்கேயோ போப்புறாங்கிறாளே அப்படின்ட்டு என்ன பண்ண, ரொம்ப சுவாதீனம் உண்டு. பெரியவாள்கிட்ட போய் கேட்டா, பெரியவா என்னமோ மாயவரம் போப்புறா துலாஸ்நானத்துக்குன்னு பேச்சு அடிபடுறதே அப்படின்னா, பேச்சு தானே அடிபடுறது அப்படின்னா, உனக்கு என்ன அப்படின்னா, இல்ல இல்ல அப்படியா அப்படின்னார். அதாவது இன்னும் ஒரு நாள் இருக்கு நடுப்புற நாளினிலேருந்து ஐப்பசி ஒன்னு ஆரம்பம். இந்த அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, நாளைக்கு ஐப்பசி துலாஸ்நானத்துக்கு பெரியவா இன்னைக்கு கிளம்பினதே சூடு தெரியலையே, நாளைக்கு ஒரு நாள் உள்ள எப்படி மாயவரம் ரீச் ஆயிடுவா அப்படின்னு கவலை. நாம எப்படி போறது இந்த கவலை கேட்டா, பெரியவா அதெல்லாம் யாரு சொன்னா உனக்குன்னு, யாரு சொன்னாளா, மெட்ராஸ் முழுக்கலும் பேசிக்கிறது, எல்லாரும் சொல்றா பேச்சு வதந்தி அடிப்பிருந்த, நீ தானே சொன்ன வதந்தின்னு அப்படியே வச்சுக்கோயே. பெரியவா இப்படி இந்த அம்மா தோண்டி தோண்டி கேட்டோன்னு பெரியவாள பண்ண, வேறு ஒங்கேயும் போல, எல்லாம் இந்த துலாஸ்நானம் கூவத்துல தான் போ அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பா இந்த இடத்த விட்டு அசையலன்னா போறோம் அப்படின்ட்டா விட்டுட்டா. இது என்ன ஆயிடுத்து, கூவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய நதி. முன்னமே சொன்னேன் கூபம்னு பேரு அதுக்கு, கூபம்னா கிணறுன்னு சமஸ்கிருதத்துல. இந்த பொன்னேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலேருந்து அது உற்பத்தி ஆறுது, அது உற்பத்தி ஆறுது ஒரு கணத்திலேருந்து உற்பத்தி ஆறுது, அதனால இந்த கணத்திலேருந்து கூபத்திலேருந்து உற்பத்தி ஆறதுனாலே அதுக்கு பேர் கூபம்னு பேரு. இந்த இளம்பயம் கூட்டூர் அதெல்லாம் சென்னை நிரம்ப பூஜை பண்ண, அந்தக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற க்ஷேத்திரம் அது, கூபம்னு க்ஷேத்திரம் அது. அதுல வரத்தினாலேயே அதுக்கு கூபம்னு நதி. ஒரு காலத்துல புண்ணிய நதியா இருந்தது, இப்பதான் எல்லா புண்ணிய நதியுமே பாப நதியா எடுத்து அவாளுக்கெல்லாம் போராத காலம். இந்த அக்டோபர் மாசத்துல டெல்லியில ப்ரோக்ராம் இருந்தது, போயிருந்தேன். சரி, போயிருக்கிறதே துலா மாசமா இருக்கே, பக்கத்துல யமுனை பெரிய மோட்ச நதி, போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு போனா, அவ டெல்லியில சொன்னா, யமுனையில ஸ்நானம் பண்ணேன்னா அப்புறம் வரமாட்டேன்னா. யமுனையில ஸ்நானம் நிஜமாவே மோட்ச நதி தான் அது, ஏன் நேர பரலோகம் தான் அது. அப்படி ஒரு பொல்யூஷன், ரொம்ப வயத்தறிச்சலா இருந்தது. வேற எந்த மதத்திலயானு யாரானு இப்படி எல்லாம் அலோவ் பண்ணுவாளா தெரியாது. என்ன ஒரு புண்ணிய நதி. அவ அதை விட சொன்னா, நீங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கோ, இன்னும் இந்த கதையெல்லாம் கேட்டேன்னா நமக்கு ஹெமரேஜே ஆயிடும். அதனால என்ன பண்ணியிருக்கா, இந்த டெல்லிக்கு அப்புறம் தான் பிருந்தாவனத்துல ஓடுறது யமுனை வர்றது. இப்படி டெல்லியில அத்தனை இந்த இண்டஸ்ட்ரி பொல்யூஷன்னால அந்த காலையே வைக்க முடியாது, ஒரு மீனுன்னு கூட அதுல வாழ முடியல. அப்படி யமுனைக்கு அப்படி ஒரு சோதனை. அதனால இப்படி பிருந்தாவனத்துல போய் எப்படி அந்த நதியில இருக்க முடியும், எல்லாரும் ஸ்நானம். அதனால அந்த பிருந்தாவனத்துல இந்த சாதுக்கள்லாம் பெரிய ஊர்வலமா பார்லிமெண்ட்டை நோக்கி வந்தாலாம், எங்க கிருஷ்ணருக்கு துளியான யமுனைய கொடுங்கோன்னு. எந்த கிருஷ்ணன் யமுனையோடயே விளையாடினானோ இப்ப அவனுக்கு டிஎம்சி தண்ணிக்கு திண்டாட வந்திருக்கு. இப்படி பொல்யூட் பண்ணி அனுப்பிச்சாக்க யமுனையில எப்படி காலை வைப்பா, எப்படி பிருந்தாவனத்துக்கு வருவாள்லாம் ஸ்நானம் பண்ண முடியும். அதனால ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துல புண்ணிய நதி, அதுல நாம ஸ்நானம் பண்ணும். இதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்ரத்த இல்லாதனால எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஸ்ரத்த இல்லை, என்ன வேணா பண்ணலாம்னு ஆயிடுறது. இப்படித்தான் எல்லா நதியும், கல்கட்டாக்கு போனா அந்த கங்கையில கங்கை சாகரத்தோட சங்கமம் வரதோ இல்லையோ, சாக்கடையோட பிரமாத சங்கமம். ஹரித்வாரில் போனேன்னா அந்த ஹரிக்கி பொடிக்கு பக்கத்துல திரு திருன்னு ஊர்ல இருக்கிற டிரைனேஜ் எல்லாம் வந்து அங்கதான் கொட்டுறது. ஆனா என்ன ஆனாலும் சரி, கங்கை பொறுத்துன்னு இருக்கிறாப்புல அதை விட பொறுமை நமக்கெல்லாம். நீங்க என்ன என்ன வேணா பண்ணிட்டு போங்க.
அப்படி அந்த நதிகள் கூவம்ங்கிறது அப்படி ஆயிடுத்து. ஆனால் ஒரு காலத்தில் புண்ணிய நதியாக இருந்திருக்கு பெரியவா, அதனால என்ன சொன்னால் அதெல்லாம் ஒன்றே இல்லை கூவத்தில் தான் அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் கூவத்தில் தண்ணியே இல்லாத ட்ரையாக இருந்தது. இந்த பாட்டி சொன்னா என்னமோ கூவத்தில் என்ன விரசனாலும் இல்லைன்னா மறுநாளைக்கு என்ன ஆயிடுத்து, நடுப்புற ஒரு நாள் இருக்குன்னு இல்லையா, மறுநாளைக்கு எங்கேருந்தோ ஒரு காத்தடிச்சது மழை பெஞ்சுது. மழை பெஞ்சா அன்னி முழுக்கலும் மழை பெஞ்சு மறுநாளைக்கு காத்தால பார்த்தா கூவத்தில் ரெண்டு கரையும் தொட்டுனு வெள்ளம் ஓடுறது. வெள்ளம் ஓடி 30 நாளும் பெரியவா போய் ஸ்நானம் பண்ண, என்ன 8th ரோடை கிராஸ் பண்ணா நதி. இந்த செல்லம்மா சொல்லுவோம், அது என்ன சத்திய வாக்குடா, சத்திய வாக்கு நம்ப கூட முடியாது. நான் சும்மா தாபத்தில் கேட்டேன், இவர் கும்போணம் போனோம் ஓடி போயிட போறாரு, தரிசனம் நமக்கு போயிட போறதேன்னு கவலையில கேட்டா, எல்லாம் அங்கேயும் இல்லை, எல்லாம் துலாஸ்னாலும் இல்லாஸ்னாலும் கோபத்துல தான் அப்படின்னா, இது விளையாட்டா சொன்னாப்புல இருந்தது. வறண்டு இருந்த கூவம் ஒரு நாள் போக மறுநாள் கரை புரண்டு ஓடித்து, ஒரு நாளில் 30 நாளும் ஓடித்து அப்படின்னா, அதுதான் பெரியவாளோட தபோபலம். அவ ஓடுன்னா ஓடும், நில்லுன்னா நிற்கும், வான்னா வரும், வராதுன்னா வராது. அப்படி ஒரு யாத்திரை. இப்படி பண்ணினவர் தான் கங்கா ஸ்நானத்துக்காக கங்கையை தேடிந்து போனார். எதுக்குன்னு வேற ஒன்றும் இல்லை, எத்தனை பேரால இவர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்து தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை அடைய முடியும். அதனால என்ன பண்ணார், வர முடியாதவள்லாம் அங்கங்கேயே இருக்கும், நான் வரேன் உங்களை தேடிட்டு. முக்வா மௌனம் வடவெடுப்பினோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போமூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபம் அப்படின்னு, அப்படி ஆலமரத்துக்கடியில் மௌனமாக உட்கார்ந்த தட்சிணாமூர்த்தி தான் அனுகிரகம் பண்ணணும்னு கருணையினால இந்த உலகத்தில் ஆச்சாரியன் சங்கராச்சாரியங்கிற ரூபத்தில் உலாவிருது அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அப்படிதான் பெரியவா நடமாடும் தெய்வமா நமக்கு முன்னால உலவிந்தா. இப்படி தன்னை வந்து பார்க்க முடியாதவா, தரிசனம் பண்ண முடியாதவா, அருள் அடைய முடியாதவாளுக்கும் அனுகிரகம் பண்ணணும், தரிசனம் கொடுக்கணுங்கிற கருணையினாலதான் இவர் ஊர் ஊரா போனார். அப்படி காசி யாத்திரை முடிஞ்சது. காசி யாத்திரையை பத்தி இன்னும் பல விஷயங்கள், இப்படி போற இடத்தெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். மத்திய பிரதேசத்துல வந்துருக்கா, வந்திருந்தா கடுமையான ஜுரம், ஒரு விஷ ஜுரம் வந்து எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்றது. பெரியவா காசி யாத்திரை போறதே எத்தனை பேர் போனா என்னென்னலாம், 200 பேருக்கு மேல மனுஷா, 24 மாட்டு வண்டி, யானை, குதிரை, ஒட்டகம், பல்லக்கு, இதெல்லாம் கொண்டு பெரிய ஊரே திரண்டு போறாப்புலதான் பேருக்கு. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், 70 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துங்க. இந்த மத்திய பிரதேசத்தில் பற்றி கடுமையான ஜுரம் எல்லாருக்கும். பெரியவாங்க கொஞ்சம் தங்க முடியுமா இருந்தது. அதுக்கு மேலே என்ன ஆயிடுத்துன்னா வறட்சியான வருஷம். அப்படியே இந்த அங்கெல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுன்னா மூக்காலெல்லாம் ரத்தம் கொட்டும், 40 டிகிரி 30 டிகிரி அப்படின்லாம் கண்ணா பின்னான்னு வெயில், அதில் எல்லாரையும் நடக்க முடியல அப்படிலாம் சிரமப்பட்டுருக்கா. இதுக்கு மேலே அங்கே நடுப்புற போகிற வழியில் இந்த பள்ளத்தாக்குலாம் கொள்ளை இருக்கிற கொம்பெல்லாம் இருக்குது இப்படின்னு இந்த கஷ்டம்லாம் வேறு. இது இத்தனையும் தாண்டிண்டு பெரியவா போனான். இவா ஹைதராபாத் வந்திருக்கா, இந்த மத்திய பிரதேசத்துக்கு போகிறதுக்கு முன்னால ஹைதராபாத்துக்கு வந்தா. ஹைதராபாத்தில் இவா உள்ள வரா, உள்ள வந்தா அப்போ நிஜாம் ஆட்சி சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்ததுனால அந்த நிஜாமோட தாயார் காலம் ஆயிட்டா. அதனால ஸ்டேட் மார்னிங் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு இடத்துலையும் வாத்தியம் வாசிக்கப்படாது அப்படின்லாம் ராஜா ஆர்டர் போட்டுட்டார். இவாளும் அப்போதான் உள்ளுக்குள்ள ஹைதராபாத்துக்கு போயிருக்கா. மடத்துலேயோ திருகால பூஜைக்கு மணி அடிக்கணும், இனிமேல் மங்கள வாத்தியங்கள் வாசிக்கும் எல்லாம் பண்ணும். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு ராஜா என்ன பண்ணினார், மடத்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்தார், அங்கே மட்டும் அவள் என்ன பண்ணலாமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு. பெரியவா அங்கே முடிச்சுன்னு என்ன பண்ணால், சரி ரொம்ப நாள் இங்கே இருக்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு கிளம்பினா ராஜா உடனே சொல்லி அனுப்பிச்சார், பெரியவா அந்த 15 நாள் 6 வரைக்கும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னர் இந்த காரியம் எல்லாம் ஆனப்புறம் நான் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணும், நான் மரியாதை பண்ணணும், எனக்கு வந்தோடனே எல்லையிலேயே அவளை மரியாதை பண்ணி தரிசனம் பண்ண முடியாத எனக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டுதும், அதனால நான் என்னோட காரியங்கள்லாம் முடிஞ்சு நான் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணும், பெரியவாளுக்கு மரியாதை பண்ண, அது வரைக்கும் பெரியவா இங்க ஸ்டே பண்ணணும். நிஜாமோட வற்புறுத்தலுக்காக பெரியவா அங்க தாமசிக்க முடியுமா இருந்தது. அதுக்கப்புறம் ராஜா வந்து பார்த்து எல்லாம் பண்ணி பெரியவா போறதே என்ன பண்ணினா, கிட்டத்தட்ட 100 பசுமாடு கூட போகிறது, ஒட்டகம் கிட்டகம் யானை யானை எல்லாம் ஏகப்பட்டது. அதனால் பெரியவா என்ன பண்ணினா நிஜாம்கிட்ட சொல்லி, இத்தனையும் தூக்கின்னு இந்த வெயிலில் மத்திய பிரதேசத்தெல்லாம் தாண்டி போகிறது கஷ்டம், அதனால் நீ என்ன பண்ணு,
நான் என்னோட சேனைகளை பலதை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன், இதை நான் திரும்பி வர வரைக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பெரியவா திரும்பி காஞ்சிபுரம் போற வரைக்கும் கும்பகோணம் போற வரைக்கும் நிஜாமோட பொறுப்புல மடத்திலேருந்து போன பசுமாடு விசுமாடு இன்னும் என்னென்னலாம் பெரியவா விட்டுட்டு வந்தாடோ சாமான் எல்லாம் அங்கேருந்து கொஞ்சம் குறைச்சிண்டா, இத்தனையும் தூக்கிட்டு போறது போற போக போக கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் காசி யாத்திரைக்கு போய் அந்த காசியை முடிச்சுண்டு கல்கத்தா வழியால பெரியவா ஒரிசா அப்படிலாம் வந்து திருப்பி ஆந்திரா வழியால வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அப்புறம் கும்பகோணத்துக்கு வந்தான். இதுக்கு 21 வருஷமாச்சு. முடிஞ்சா பக்கத்துல கல்லூர் அப்படிங்கிற இடம், அங்க 6 மாசம் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம் அப்படின்னா அசைய கூட மாட்டா, ஜாட கூட காமிக்க மாட்டா. அவ நித்தியம் அவளோட ஸ்நானம் அனுஷ்டானம் பூஜை இதுதான் நடக்குமே, ரொட்டீனை பண்ணுவாளே வழிய வேற ஒன்றும் ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது யாரோடையும். நாம் ஏதாவது சொன்னா காதில் விழுந்துதா விழலையா ஒன்றும் தெரியாது, ரியாக்டிவ் பண்ண மாட்டா, அப்படி காஷ்ட மௌனத்தில் இருக்கா. இப்படி காஷ்ட மௌனத்தில் இருந்தா கைங்கரியம் பண்ற வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவர் என்ன போறோங்கிறாரா வேண்டாங்கிறாரா வேணுங்கிறாரா இருக்கணுங்கிறாரா இல்லைங்கிறாரா ஒன்றும் தெரியாது. அவள்லாம் இன்னைக்கு விட்டுருவார் மௌனத்தை, இன்னைக்கு கலைய போறா கலைய போறான்னா, இப்படி 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசமா காஷ்ட மௌனமா இருக்கு. அப்புறம் ஒரு வழியா காஷ்ட மௌனம் விட்டோன்னு கைங்கரியம் பண்றவாள்லாம் சொன்ன, அப்பாடா இப்பதான் நிம்மதியாச்சு, இப்படின்னு பெரியவா சொல்லாத கொள்ளாத இப்படி மௌனத்தை போட்டுட்டா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடுதுன்னு. உடனே பெரியவா என்ன பண்ணுங்கிற, இனிமே உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போடணுங்கிறியா அப்படின்னு. நாளையிலேருந்து மௌன விரதம் இருக்கலாமான்னு உங்ககிட்ட உத்தரவு வாங்கணுமா? உடனே பெரியவா கேக்குறா, அது சரி நான் பேசலன்னு மட்டும் இவ்வளவு துவைக்கிறேளே, நான் இத்தனை வள வள வளன்னு பேசிட்டே இருந்தேனே, அப்ப யாரானு கேட்டேளோன்னு. ராகணபதிட்ட பெரியவா கேக்குறா, ஏதோ பேச்சு வந்தது பெரியவா அப்படின்னு. ஏண்டா என்ன பெரியவா பெரியவாங்கிறா அப்படின்னு. ஏண்டா பெரியவாங்கிறான்னா பெரியவர், அதனால பெரியவாங்க இல்ல பெரியவாங்கிறா, பெரிய வாய்னா என்னன்னு, பெரிய வாய் எனக்கு அப்படின்னு. அது ரொம்ப யாரானு பேசியிருந்தா ஓட்ட வாயும்போம், அது மாதிரி இவர் பெரிய வாய் அப்படின்னு. எனக்கு பெரிய வாயா இருக்கு, எப்ப பாரு பேசிகிட்டே இருக்கேன், பெரியவா பேச ஆரம்பிச்சா நான் ஸ்டாப்பு, நம்மளை பாத்ரூம் போக விடமாட்டா, சாப்பிட போக விடமாட்டா, குளிக்க போக விடமாட்டா, ஒரு விஷயத்தை எடுத்துன்னு பேச ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருப்பா, நிறுத்த மாட்டான். ஐயோ சுவாமிகளே கொஞ்சம் மௌனமா இருங்கோன்னு சொன்னா தேவையில்லை போல இருக்கும், மௌனம் போட்டுட்டா சுவாமிகளே ஏதானு கொஞ்சம் பேசுங்கோளேன்னு சொன்னா போல இருக்கும். அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்க்கலாம். நம்மளால யாராலும் மனுஷ வியக்தியா இருந்தா இருக்க முடியாது. அதனால இவர் பேசிட்டே இருக்கிறார், அதனால எப்ப பாரு வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் யார் வந்தாலும் பேசிட்டே இருக்கேன், அதனால என்ன பெரிய வாய்ங்கிறாளோ அப்படின்னு. அவர் இதுவும் நன்னா தான் இருக்குன்னு, இந்த வியாக்கியானமும் நன்னா தான் இருக்கு, பெரிய வாங்கிறதுக்கு இது நன்னா இருக்கே இல்ல, அப்படியும் வச்சுக்கலான்னு, அப்படியும் வச்சுக்கலாமா அப்படின்னு. பெரியவா சொன்ன, ஏண்டா நான் தான் என்னையும் கிண்டல் பண்ணிக்கிறேன்னா நீனும் என்ன சேர்ந்து கிண்டல் பண்ணுவியான்னு. இல்ல இல்ல அப்படி இல்லாம் இல்ல, பெரியவாளுக்கு சின்ன வாய் தான் நீ சொல்லப்படாதோ, நீனும் ஆமா ஆமா பெரிய வாய் தான் சொன்ன. உடனே கணபதி சொன்னார், இல்ல இல்ல நியாயமா தான் படுது, அது பெரிய வாய் தான் அப்படின்னர். நீனும் அப்படித்தான் சொல்றியா, என்ன அப்படி பெரிய வாய் எனக்கு அப்படின்னர். இருக்கிறதுலயே பெரிய மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணா அது பெரிய வாயா தானே இருக்கணும் அப்படின்னு. ஒரு விஷயம் அதுல இருந்து வர்றது பெரிய விஷயம்னா, தெய்வத்தின் குரல் சொல்ற வாய் சாதாரண குரலா இருக்குமா? குரல் தெய்வத்தின் குரலா இருந்தா வாயும் தெய்வத்தோட வாய் தானே. அதனால இருக்கிறதுலயே பெரிய விஷயத்தை சொல்றது, மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ற வாய் பெரிய வாயா தான் இருக்கணும், அதனால பெரிய வாய் தான் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, நீ எழுத்தாள் ரோலியோ, அதனால இப்படி வியாக்கியானம் பண்றையாக்கும் அப்படின்னு. உடனே அடுத்தது, சரி இப்படி வாய் சொல்றதே தான் இப்படி சொல்றான்னா, எழுதினா டேஞ்சரா எழுதுறான்னு, என்னன்னு பெரிய வாள்னு எழுதுறா. வாள்னா தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, ரம்பம். உடனே பெரியவா சொல்ல, பெரிய வாள் தான் இது, ஏன்னா வந்தவனுக்கு எல்லாம் பிடிச்சதோ பிடிக்கலையோ அவனை உண்டு இல்லைன்னு அறுத்து தள்ளிவிடுறேன். என்ன திருப்பி திருப்பி சொல்ற, குடுமையை வச்சுக்கோ, காப்பி குடிக்காத, பட்டு புடவை கட்டிக்காத, வரதட்சிணை வாங்காத, மனுஷார கட்டிக்கோ, இதே தான் என்னையாவது போனா சங்கராச்சார்ட்டு போர் அடிப்பார் போய அப்படிங்கிறாப்புல எல்லாருக்கும் பிடிச்சதோ பிடிக்கலையோ அறுத்து தள்ளுறேன், அதனால கழுத்தை அறுக்கிறேன்,
அதனால பெரிய வாழ்ன்னு சொன்னா பொருத்தமா இருக்குன்னு. உடனே கணபதி சொன்ன, ஆமா இதுவும் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு. என்னடா நான் எது சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னார். இல்லை இல்லை பெரிய வாழ் தான் அப்படின்னார். என்ன நீனும் நன்னா அறுக்கிறேங்கிறியா அப்படின்னார். ஆமா நிறைய அறுக்கிறான்னு. என்னத்த அறுக்கிறான்னு? ஒன்று ரெண்டு இல்லை, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் அப்படின்னு எங்கள்கிட்ட ஆறு விதமான காடு மண்டு கிடக்கு. இந்த அத்தனை காட்டையும் அழிக்கணும்னா பெரிய வாழா எடுத்துன்னு வந்தா தானே முடியும். இத்தனை பேரோட ஜென்மாவையும் அறுத்து தள்ளணும்னா, இத்தனை பேரோட பிராரப்தத்தையும் ஒழிக்கணும்னா அதுக்கு சின்ன வாழை எடுத்துன்னு வந்தா வாழ் தான் உடையும். அதனால பெரிய வாழ் தான் வேணும். அதனால இத்தனை பேரையும் உத்தாரணம் பண்றதுக்குன்னு வந்தாள்னா பெரிய வாழாதான் வரணும். அதனால அது பெரிய வாழ் தான் அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டே, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மேல பெரிய வாயா இருக்கும் உனக்கு அப்படின்னு. அப்படி பெரிய வாழ் பெரியவா அது, இப்படி பெரியவா அதை கேட்கிறா பெரியவா. நான் பேசிட்டே இருந்தேனே வாய் போயாத, அப்ப யாரானு கேட்ட விழுவோன்னா, நீ பேசிட்டே இருந்தா தெய்வத்தின் குரல் முத்தா உதறது, பேச பேச உலகத்துக்கு லாபம் எல்லாரும் அள்ளிக்கிறோம், பேசாத வெறுமனா உட்கார்ந்துருந்தா அதுக்கு இங்க இறங்கி வருவானே, கல்லால மரத்திலே உட்காந்து இருக்க வேண்டியதானே, இங்க வந்ததே பேசணுங்கிறதுக்கு தானே. அதனாலதான் பேசலைன்னா நமக்கு தாபமா இருக்கு. அதனால இவ ஆறு மாசம் பேசாத இருந்தா அப்படின்னா இந்த கல்லு அது முடிஞ்சது. முடிஞ்சோன்னு அடுத்தது என்ன சொன்னா, இது எங்க பரமகுருநாதர் யாத்திரையை நீ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கலவு பெரியவா, இந்த கலவு பெரியவாளுக்கு ஒரு பட்ட பெயர் என்னன்னு, ஆயிரங்கிராமத்து சுவாமிகள்னு பேர் அவருக்கு. காணிக்கு குருணி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் அந்த காலத்துல. என்னமுன்னா மடத்துக்கு ராஜாக்கள்லாம் கொடுத்து கொடுத்து ஏகமா என்னெல்லாமோ நிலபலம்லாம் இருந்தா கூட, இந்த கலியோட காலத்தோட கோளாறுனால மடத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவாவா ஏதோ எங்கேயோ அபகாரச்சுண்டையிலோ இருந்தது மடத்தில், அதனால சிரமங்கள்லாம் இருந்தது. அதனால இந்த ஆச்சாரியால் என்ன பண்ணினா, தஞ்சாவூர் ஜில்லா முழுக்கலும் யாத்திரை பண்ணி, அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் யாத்திரை பண்ணி கிராமம் கிராமமாக போகிறதுன்னு டார்கெட் வச்சுருந்தா. ஆயிரம் கிராமத்துக்கு போனாராம். ஆயிரம் கிராமத்துலையும் போய் என்ன பண்ணார்னர், அந்த கிராமத்தில் போனால் அந்த ஊரில் ஒருத்தருக்கு காணி நிலம் இருந்துன்னா, ஒரு காணி அப்படின்பா, அது இப்போ ஏக்கர் கணக்கில் என்னன்னு எனக்கு கணக்கு சொல்ல தெரில. இந்த ஒரு காணி நிலம் இருந்ததுன்னா அவ வருஷத்தில் ஒரு கலம் நெல், குருணி நெல் மடத்துக்கு கொடுக்கணும் சந்திரமொழீஸ்வருக்கு. காணி நிலம் இருந்ததுன்னா குருணி நெல் மடத்துக்கு காணிக்கு செலுத்தணும் அப்படின்னு மடத்துக்கு சேர்த்தர். அதனால காணிக்கு குருணி திட்டம்னே பேர், ஆயிரம் கிராமத்து சுவாமிகள்னு பேர். இதை சொல்லி பெரியவா, எங்கள் பரமகுருநாதர் மாதிரி எனக்கும் இது மாதிரி ஆசை இருக்குது யாத்திரை பண்ணணும் அப்படின்னு. யாத்திரை பண்ணினா தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயணும்னு பரமகுருநாதர் ஆயிரம் கிராமத்து சுவாமிகள்னு பேர் வாங்கினர். இவர் பல்லாயிரம் கிராமத்து சுவாமிகள்னு பேர் வாங்கினர். எனவே போகாத கிராமம் பாக்கி இல்லை. இது 1940 69 வருஷம் வரைக்கும், 39 வருஷம்தான் காசி யாத்திரை முடிச்சுன்னு வந்திருக்கா. அடுத்தது 40 கிளம்பினா. எல்லாருக்கும் கவலை வந்துடுத்து, ஆனை மட்டும் போக வேண்டாம் போக வேண்டாம், இப்போதான் காசி யாத்திரை பண்ணியிருக்கு சிரமமாக இருக்கும் எல்லாம் சொன்னான். காரணம் என்ன அப்படின்னார், காசி யாத்திரை இவரோட போகிறதே 19 வருஷத்தில் கிளம்பி போன வாழில் 100 பேர் போனான்னு சொன்னேன். அதில் பாதி பேருக்கு அப்போ தான் குழந்தை பிறந்து புண்ணியாதன் ஆயிருந்தது. இவா திரும்பி வரதே கல்யாணத்துக்கு நிற்கிறது ரெடியா. புண்ணியாதனத்தன்னைக்கு பார்த்தது தான் குழந்தைய, அதுக்கப்புறம் கல்யாணத்துல தான் பார்க்க போறாரு. அப்படி ஆயிடுத்து வீடு வாசல் எல்லாரும் முட்டி போட்டா, இவர் திருப்பி எங்கேயான கிளம்பினா அப்புறம் அதுக்கு பேரம்பேத்தி சஷ்டி தூர்த்தி போது தான் இவர் திரும்பி வர முடியும். உலகத்திலே பெரிய கஷ்டம் என்னன்னா, மடத்துல போய் இருக்கிறது பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான். எந்த கம்பெனியில வேணா சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துள்ளோம், நான் மடத்துல போய் ஒரு நாளைக்கு இருக்கிறது தான் கஷ்டம். வேளா வேளைக்கு சாப்பாடு உண்டா, தூக்கம் உண்டா, இன்னைக்கு ஒரு ஊரு நாளைக்கு ஒரு ஊரு, இன்னைக்கு ஒரு தண்ணி நாளைக்கு ஒரு தண்ணி, இன்னைக்கு ஒரு விதனிசு சாம்பார் நாளைக்கு ஒரு தினசு சாப்பார், எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கலான்னா அவா கிளம்பிடுவா தண்டத்தை தூக்கின்னு. உடனே மூட்டையை கிட்ட கிளம்பணும். சரி நித்த நிம்மதியா ராத்திரி தூங்கலான்னா உடனே அவர் வெடிகாரத்தாலும் 3 மணிக்கு கிளம்பிடுவா, போட்டு உண்டு இல்லைன்னு வறுத்து எடுத்துருவா. சரி இத்தனை பண்றதே அவாவா, இனிமே வேண்டாம் சாமியாரே நீங்க பாட்டுக்கு போங்க, நாங்கெல்லாம் ஆத்துல இருக்கோம்னு சொல்ல முடியுமோ? முடியாது. இவர் எங்க போனாலும் ஓடினா தேவையில்லை போல இருக்கும். இவ எங்கேயான வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்துட்டு வான்னா ஒருத்தருக்கும் போறதுக்கே மாட்டாது. மடத்துல ஒரு சம்பிரதாயம் உண்டு, பெரியவா ரொம்ப கூப்பிட்டாக்க அடிக்கடி அவ கண்ணில் படப்படாதுன்பா. என்ன
என்ன வந்து ரொம்ப நாள் ஆச்சிருக்கே, போயிருக்கே, ஆத்துக்கு போயிட்டுவான்பா. உடனே அவ போன்னு சொல்லிட்டாக்க அப்புறம் அங்கே உட்காரக்கூடாது, உட்கார விடமாட்டா, கிளப்பிடுவா. அதனாலேயே என்ன பண்ணுவா, அப்படி இப்படி மறைஞ்சு மறைஞ்சுட்டே ஓடி இருப்பா. எதுக்கு சொல்றேன், ஒரு சௌரியமும் இல்லை, லௌகீக சௌரியம் அப்படின்னு ஒரு மனுஷா நம்ம என்ன கம்ஃபர்ட், எது சௌரியம் எது சந்தோஷம் நினைக்கிறோமோ இது ஒன்றும் அங்கே இல்லை. எங்கே படுத்தினாலும் கொசு கிடைக்கும், ஃபேனு கிடையாது, லைட்டு கிடையாது, அதை கிடையாது, இது கிடையாது, வேளாவேளைக்கு சாப்பாடு கிடையாது, முதல்ல காப்பி கிடையாது, யாரானும் கொடுத்தாலும் இவர் குடிக்கப்படாதுன்னு கூத்தடிப்பார். இத்தனை கஷ்டப்பட்டினாலும் அங்கே போய் இருப்பானே அப்படின்னா, அத்தனை கஷ்டத்துக்கும் மீறி ஏதோ ஒன்று இருக்கும் என்னன்னு, அதுதான் பிரம்மானந்தம். இதுலேருந்தே தெரியும், இந்த பிரம்மானந்தம்ங்கிறது இந்த லௌகீக சாமான்கள்னால இந்த சௌக்கியத்தினாலாம் இல்லை, இது எதனால கிடைக்கும்னர், இது அத்தனையும் விட்டாதான் கிடைக்கும். வேதம் அப்படின்னு சொல்றது, ந கர்மனா ந பிரஜையா ந தனேனச்ச தியாகேன ஏகேன அமிர்தத்வமானசும். அந்த பிரம்மானந்தம்ங்கிறது எதனால கிடைக்கிறதுன்னர், நீ இனிமே கையில பணத்தை வச்சுருக்கிறதுனாலயோ, இனிமே குழந்தைகள் குட்டி உறவுகாரால் இருக்கிறதுனாலயோ, இதனால நீ பண்ற கர்மாக்கள்னாலேயோ காரியங்கள்னாலேயோ எதனாலையும் இல்லப்பா. அப்ப எதனாலன்னு, இது அத்தனையும் விடுறதுனாலங்கிறது, தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுப்பிங்க. இந்த வேத வாக்கியம் சத்தியம்னு எங்க தெரிஞ்சுக்கலாம்னர், பெரியவாளோட போய் ரெண்டு நாளைக்கு இருந்தோம்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம். சி, என்னையா இந்த உலகம், என்னையா கம்ஃபர்ட், அந்த பிரம்மானந்தத்துக்கு வீடு இதெல்லாம் தூசி உரபோட காணுமா அப்படின்னு தோணும். அவளை பரபிரம்மம் ஈஸ்வரன்னு சும்மா உபன்யாசம் வருமான வாயால சொல்லி எழுதினா போறாது, அனுபவிச்சு பார்த்தா தெரியும், அனுபவிச்சிருக்கமே. அப்படி பிசிக்கலா தான் அனுபவிக்கணுங்கிறதுல, இப்ப கூட அனுபவிக்கலாம். என்ன அதுக்கு, என்ன ஒரு பிசிக்கல் ஃப்ளஷ் அண்ட் பிளட்லியா வேணும், வேண்டாம். நாம எத்பாவம் தத்பவதி, நாம நம்மளோட பெரியவாளோட இருக்கும் நினைச்சுண்டு இதெல்லாம் அசை போட்டுட்டோம்னா அந்த அனுபவம் தானே கிடைக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிதான் இவா இந்த பரமகுருநாதாள் மாதிரி யாத்திரை பண்ணினா, இந்த 29 வருஷம் 1940 1969 வரைக்கும், அந்த 29 வருஷத்துல தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டே மாநிலத்துல தான் பெரியவா யாத்திரை பண்ணினான்னா இனிமே ஊசி குத்த இடம் இல்லை. அப்படி ஒரு யாத்திரை, அப்படி ஒரு யாத்திரை பண்ணி அதுல பல சுவையான நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் 69ல பெரியவா திருப்பி காஞ்சிபுரம் வந்தா. காஞ்சிபுரம் வந்து சர்வதீர்த்தகரை அப்படிங்கிற இடத்துல இருந்தா. அதுக்கப்புறம் கலவையில் போய் கொஞ்ச நாள் இருந்தா, தன்னோட குருநாதாள் பரமகுருநாதாள் சந்நிதியில். அதுக்கப்புறம் 1970 71 வருஷம் கார்வேட் நகருங்கிற இடம் ஆந்திராவில் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கு, அந்த கார்வேட் நகரத்து சமஸ்தான ராஜா பெரியவா காசி யாத்திரை போயிருக்கிறதே கார்வேட் நகர் போயிருந்தா. அப்போனா அதிகமாக அங்கே தங்கல்ல, அந்த ராஜா பிரார்த்தனை பண்ணிட்டார், பெரியவா வந்து கொஞ்ச நாளானு இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த ராஜாவுக்கு வாக்கு கொடுத்ததுக்காக பெரியவா கார்வேட் நகரத்தில் போய் 1 வருஷம் இருந்தா. அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சிபுரம் வந்தா, திருப்பி கலவையில் இருந்தா, தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருந்தா, சின்ன காஞ்சிபுரத்தில். அப்படி இருந்த பெரியவா 1978 மே மாதம் 15 தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு திருப்பி யாத்திரை கிளம்பினான், தன்னோட 3வது சுற்று யாத்திரை. இந்த 3வது சுற்று யாத்திரை கிளம்பி 78 கிளம்பின பெரியவா 1984 வரைக்கும், 78 வரைக்கும் 6 இயர்ஸ் யாத்திரை பண்ணினா, தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படின்னு. அநேகமாக இந்த யாத்திரை நம்மள பல பேருக்கு எல்லாருக்குமே நன்னாவே ஞாபகம் இருக்கும், பல இடத்துல தரிசனம் பண்ணியிருப்போம். அப்படி காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பின பெரியவா மகாராஷ்டிரத்தில் சதாராங்கிற இடம் வரைக்கும் வந்தா. அதுக்கப்புறம் திரும்பி காஞ்சிபுரத்துக்கு போனா. இந்த 78 பெரியவா கிளம்புறதே அவளோட வயசு 84 84 வயசு. 1984 திரும்பி காஞ்சிபுரம் போறதே பெரியவாளோட வயசு 90. அதாவது வயசுல 84 6 வருஷம் 90 வயசு வரைக்கும் இவ 6 வருஷம் நடந்த கிலோமீட்டர் நடை கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர். உலகத்தில் யாராலேயான கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா, 84 90 வயசு கிழவர் 1,000,000,000 கிலோமீட்டர் பியோர் நட, துளிக்கூட வேற எதுலையும் ஏறலை. காசி யாத்திரையிலேயானும் பல்லாக்கிலேயானும் கொஞ்சம் கொஞ்சம் போயிருந்தா,
அப்புறம் இந்த மத்திய பிரதேசத்துலாம் பொறுத்தே ரத்தம் வருதுங்கிறதுனால இந்த பல்லாக்கு தூக்குறவாளுக்கெல்லாம் சிரமமா இருந்ததுன்னு தானும் நடந்தே போனான். எல்லாரும் சிரமமா இருந்தா ஏறி உட்கார்ந்துப்போம், இவர் எல்லாருக்கும் சிரமமா இருந்தா கீழே இறங்கிடுவார். யாராலேன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியும், உலகம் நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம்னு அவரை கொண்டாடுறதுன்னா இவரை கொண்டாடாத வேற யாரை கொண்டாடும், இவரை சொல்லாத வேற யாரை சொல்லும். அப்படி 84 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தா அந்த நடந்த அதிசயம்லாம் ரொம்ப ஆச்சரியமிக்க. அதில் நடக்கிறதே தான் மகாகாவுங்கிற இடத்துல இருக்கிறதே தான் ஒரு நிகழ்ச்சி சொன்னேன். திடீர்னு ஒரு நாளைக்கு நினச்சினேன் தன்னோட பரமகுரு குருநாதர் நினச்சி பெல்காமில் இருக்கா, பெல்காமில் பெல்காம் ஏர்போர்ட் இருக்கிற இடம் சாம்பரான்னு பேர் அதுக்கு, பெல்காம்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி அதோட ஏர்போர்ட் இருக்கிற இடம், அந்த ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டில் இந்த குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு வெளியில் ஒரு கோவில் இருந்தது, அந்த கோவிலில் பெரியவா தங்கியிருந்தா. கார்த்தால பஞ்சாங்கம் படித்தார், தினம் பஞ்சாங்கம் படிக்கிற வழக்கம் உண்டு. படித்தா அதில் இந்த புரட்டாசி மாதம் அப்போது அந்த மாலையபட்சம், அதில் துவாதசி மாலையபட்ச துவாதசியை சந்நியஸ்த மாலயம்னு பெரிய யதிமாலயம்னு சொல்லுவா. அதாவது நாம் மாலையபட்சத்தில் நம்ம பிதர்க்களுக்கெல்லாம் சாத்தம் பண்ணி அவளுக்கு ஆராதனை பண்ணுறாப்புல இந்த சன்னியாசிகளாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் போயிருந்தால் அவளுக்கு அன்றைக்கி ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். இந்த சந்நியஸ்த மாலையம் உடனே பிரிவா, எதி மாலயமா, அப்போ ஆச்சாரியாளுக்கு ஆராதனைன்னா பண்ணணும் இன்னைக்கு தான். கார்த்தால 3 மணிக்கு பஞ்சாங்கம் பிடிக்கிறதே, இந்த ஏகாம்பரன் அவர் தான் பஞ்சாங்கம் பிடிக்கிற அவர்கிட்ட சொன்னான். இங்கே எங்கேயோ ரோட்டில் நடு ரோட்டில் ரோட்டில் போகிற வழியில் ஒரு பக்கத்தில் ஏர்போர்ட்ஸ் குவார்ட்டர்ஸ் அந்த இந்த இந்த ஏர் ஏர் இதில் இருக்க ஏர்போர்ட்டில் இருக்கிறவளோட குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு வெளியில் ஒரு கோவில் அதில் தங்கியிருக்கா, என்ன ஆராதனை பண்ணுது. உடனே என்ன பண்ணு, நீ ஒன்று பண்ணு, இங்கேருந்து பெல்காமில் பாலச்சந்திர சஷின்னு பெரிய வித்வான் அவர்கிட்ட பேசு, அவர் காஃபி சாப்பிட்டுட்டாரான்னு கேளு, இல்லைன்னா அவரை உடனே கிளம்பி வர சொல்லு, அவரோட இன்னும் காஃபி ஈஃபி சாப்பிடாத 4 பேரை ஒரு பிராமணால் அழிச்சுன்னு உடனே வர சொல்லு ஒரு காரை வச்சுன்னு. எதுக்குன்னு ஆராதனையா, இவர் பார்த்து என்னடா வம்பா போச்சு, திடீர்னு ஆராதனைன்னா ஆராதனைக்கு நடுரோட்டில் பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளோ ஆச்சார அனுஷ்டானம் வேணும், மடியாக இருக்கணும். உடனே எந்த இடத்துல சமையல் மேல் பண்ண விடாங்க, இங்கே தரிசனத்துக்கு வருவனே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தான், அவன் சாம்பரா கிருஷ்ணமூர்த்தின்னே பேர் அவர், அவர் அந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்த நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தமிழர் அங்கே தான். எந்த ஊருக்கு போனாலும் இந்த கைங்கரிய மன்றவாளாம் யாரோ ஒரு தமிழாளாக பார்த்து பிடிச்சி வச்சுப்பா, எதுக்குன்னு வேற ஒன்றும் காப்பிக்கு வேணும் அவ்வளோதான். இந்த கிருஷ்ணமூர்த்தி ஒருவனே அவன் எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே தான் குவார்டர்ஸ் ஏதோ தானே தரிசனத்துக்கு வர அவள் அட்ரெஸ்ஸையும் வாங்கி வச்சுட்டு இருக்கோம்னு, எங்கே இங்கே தானே இந்த காலனிக்குள்ளே தானே இருக்கணும் அப்படின்னா கிளம்புன்னு விட்டா, இவர் தண்டத்தை தூக்கின்னு கிளம்பிட்டார். கிளம்பினா விடியாரத்தால் 5 மணிக்கு போய் நின்னா அவள் எல்லாரும் தூங்கின்னு இருக்கா வீட்டில் கிருஷ்ணமூர்த்தியாத்தில், எல்லாரும் நின்று கத்துறா கிருஷ்ணமூர்த்தி பெரியவா வந்திருக்கா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா, அவர் திடீர்னு முடிச்சுன்னு பார்த்தா தண்டத்தோட சங்கராச்சாரியார் வந்து நிற்கிற வாசலில், வீடு முழுக்கலும் பாயும் மாதிரியும் ஒரே அமக்களமாக இருக்கு. பெரியவானே சொல்கிறா, அவனை இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு பக்கத்தில் எங்கேயானு போய் இருக்க சொல்லு, இன்னைக்கு ஆராதனை இங்கேன்னு சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு. சரி அவர் வேற என்னது அவர் போயிட்டார். உடனே அதுக்குள்ள பாலச்சந்திர சஷியில் வந்தாச்சு, 4 கன்னடக்காராலேயே அழிச்சுன்னு வந்தா 4 பிராமணாரோட வந்துச்சு. பெரியவா ஸ்ரீகண்டன்னு கிட்ட கைங்க அவர்கிட்ட சொல்றான், நீ சமையல் பண்ணிவிடு ஆராதனை சமையல் அப்படின்னா, சாமான்லாம் வேணுமேன்னா அப்போதான் யாரோ கொண்டு வரா, உடனேயே வேஷ்டி எல்லாம் வேடிக்கையாக இருக்கும் ஆராதனைக்கு அப்படின்னா, நீங்கள் ஆராதனைக்கு கரியா வேணும்னா கரியா வரும், பழம் வேணும்னா பழம் வரும், வேஷ்டி வேணும்னா வேஷ்டி வரும், எல்லாம் தானே வந்துன்னு இருக்கும். இதெல்லாம் வச்சா வச்சுட்டு சமையல் பண்ணுன்ட்டா, சமையல் பண்ணி சமையல்லாம் ஆரம்பித்து ஆராதனை நடக்கிறது. வெளியில் அந்த ஹாலில் அந்த பாலச்சந்திர சஷின் 4 பிராமணர் அவரே கர்த்தாவாக இருக்கு சொல்லு, அவரே என்ன மந்திரம் தெரிச்சுன்னா அவரே பண்ணிட்டும் 4 பிராமணர் வச்சு பண்ணிகிட்டே இருக்கிறத ஏகாம்பரத்திட்ட கேட்குறா, திடீர்னு உள்ளுக்குள்ள ஏண்டா சாஷியில் ஆரம்பிச்சுட்டாருன்னு ஆரம்பிச்சுட்டான்னு ஒன்று மறந்து போயிடுத்தேடா முக்கியமான விஷயம் என்னன்னு, அந்த பாலச்சந்திர சாஷியோட தாயார் அப்போதான் காலமாயிருக்கா, காலமாயி 3-4 மாதம் ஆறுது, அவருக்கு மாத்திரு தீட்சைன்னா, அதாவது நமக்கு சம்பிரதாயத்தில் மடத்தில் இது மாதிரி கர்த்தாவாக இருந்து காரியம் பண்ணியிருந்தா 1 வருஷம் வருஷாப்திகாரம் வரைக்கும் மடி போகாது அப்படின்னு இது மாதிரி மடிக்காரியங்களில் சேர்த்துக்கிறது இல்லை.
இவரை போய் ஆராதனை பண்ண சொல்லிட்டுமே, இப்போ எப்படி அது பலிதமாகும்? ஏன்னா அவருக்கு மடி போறாது, அவர் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ போய் அவரை நிறுத்துன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவார், மெனக்கெட்டு தார்வாடிலேருந்து வரவழிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்போ இனிமே உங்களுக்கு இனிமே அம்மா பேருக்கா மடி போறாது, நீங்கள் பண்ணாதீங்கன்னா அவருக்கு வருத்தமாகவும் இருக்கும். அதனால பெரியவன் நீ ஒன்று பண்ணு, உள்ளுக்குள்ள ஸ்ரீகண்டனும் வேதபுருஷாஷும் சமைச்சின்னு இருக்கா, நீ என்ன பண்ணி இன்னொரு ரூமில் போய் இன்னொரு சமையல் பண்ணு, அந்த வேதபுரியும் ஸ்ரீகண்டனையும் சமையலை பண்ணி வச்சுட்டு அவ ரெண்டு பேரையும் வர சொல்லு. நீ உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அவ ரெண்டு பேரும் எப்படி இல்ல நம்மளோட பெருமையை பரசாத்திக்கணும்னு எதை பார்த்து தெரிஞ்சு எப்படி பிரகடனப்படுத்தணுங்கிறதுல கூட ஒரு வேஸ்தை இல்லாத எதை நினைச்சு வைக்கப்படணுமோ அதையும் பெருமையா வச்சுக்கிறது, ஸ்டேட்டஸ் சிம்பிளா வச்சுக்கிறது. அதனால இந்த புகையிலே அந்த புகைப்பழக்கமா இருந்தாலும் புகைப்பழக்கம்னாலும் அந்த புகையிலையான என்னன்னு இவனுக்கு மட்டும்தான் கெடுதல் பண்றது. இந்த புகை புகைக்கிறது என்னன்னு இவனை கெடுதலோட ஊரையும் கெடுக்கிறது. அந்த சஷ்டி விபூர்த்தியும் போது ஓரி கேங்கிற இடத்துல இருந்தா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல, அப்போதான் காமகோடி பீடத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக அந்த பெரியவா சஷ்டியுத பூர்த்திக்கு முன்னால் தனக்கு வாரிசாக அடுத்த பீடாதிபதியாக ஸ்ரீமத் ஜெயேந்தர் சரஸ்வதி சுவாமிகளை நியமனம் பண்ணி பெரியவா சஷ்டியுத பூர்த்தியில் தனக்கு வாரிசை ஸ்வீகரிச்சுட்டு நமக்கெல்லாம் ஆச்சாரியால் பெரியவா அனுகிரகம் பண்ணினா புதுப்பிரிவா வந்தது இந்த 54வது வருஷம். இந்த 54லேருந்து அதுக்கப்புறம் மீதி யாத்திரை முழுக்களும் புதுப்பிரிவாளும் சேர்ந்தே யாத்திரை பண்ணினா அந்த யாத்திரையெல்லாம் பார்த்தவாளுக்கு அந்த ஆனந்தம் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. பெரியவா இந்த வானகரத்துலாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு, இவா ரெண்டு பெரியவாளும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பூஜைக்கு வரத்தை பார்த்தா அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பார்க்க வேண்டாம், அவ வர அழகை பார்த்தாலே போறோம் எப்படி இருக்கும் அப்படின்னார். ராமாயணத்துல வால்மீகி வர்ணிக்கிறார், மந்தாகினியில ஸ்நானம் பண்றதுக்கு ராமர் போறாராம், லக்ஷ்மணர் போறார், சீதா போறா, லக்ஷ்மணர் போற எப்படி இருக்குன்னர். பரமேஸ்வரன் முருகனோட போறாப்புல இருக்கு, அம்பாளோடையும் முருகனோடையும் பரமேஸ்வரன் போறாப்புல இருக்கு. என்னமோ தெரியல, வால்மீகி எங்க ராமரை வர்ணிச்சாலும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனே வர்ணிக்கிற. இவர் கால மேல கால போட்டுன்னு உட்காண்டிருக்காராம், எப்படி தட்சிணாமூர்த்தி உட்காண்டிருக்கிறாப்புல உட்காண்டிருக்காராம். எப்படி ஸ்கந்தனும் ஈஸ்வரனும் போறாப்புல இருந்தது அப்படிதான் பரமேஸ்வரன் மாதிரி பெரியவாளும் சுப்பிரமணியன் மாதிரி புதுப்பிரிவாளும் போறது அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி. இதெல்லாமே ஒரு திருஷ்டி பெறாப்பிலேயே இருந்தது. அப்படி ஒரு ஆஸ்தீகம் செழிச்சு இருக்குது. அதுவும் இவா 57லேருந்து 59 வருஷம் 2 வருஷம் மயிலாப்பூர்ல மெட்ராஸ்ல இருந்தா, இனிமே இந்த பட்டணத்தை இதுக்கு மேல ஒத்துராலையும் கலக்க முடியாது. அப்படி ஒரு கலக்கல் கலக்கினா, அப்படி ஒரு அதிசய யாத்திரையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 78லேருந்து 84ல அதுக்கும் மேல இன்னொரு பாக்கியம் என்ன அப்படின்னர், 83வது வருஷம்தான் இவருக்கு பிரசிஷ்யரா ஸ்ரீமத் விஜயேந்திர சரஸ்வதிங்கிற காமகோடி பீடத்துக்கு 70வது பீடாதிபதிகளையும் நியமனம் பண்ணி இவாளும் அங்க கர்னூல்ல வந்து சேர்ந்துட்டு மூணு பெரியவாளும் சேர்ந்து யாத்திரை பண்ணினா இந்த 84லேருந்து அதுக்கப்புறம் மூணு ஆச்சாரியாளுமா சேர்ந்து இருந்தா. இப்படி மூணு ஆச்சாரியாலும் சேர்ந்து பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. இப்படி இவா யாத்திரை பண்ணினது எதுக்காகனர், உலகத்தில் தர்மம் நிலச்சி நிற்கணும், நம்மளோட அஜானெல்லாம் போகணும், நமக்கு பக்தி ஸ்ரத்த வளரணுங்கிறதுக்காக தான் யாத்திரை பண்ணினா. நாம நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவா ஊர் ஊரா சுத்தினா, தெரு தெருவா சுத்தினா. அப்போ ஏற்பட்ட நடமாடும் தெய்வத்தை அந்த யாத்திரையெல்லாம் நாம ஸ்மரிச்சாலே அவ எந்தெந்த புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணினாலோ, எந்தெந்த புண்ணிய க்ஷேத்திரம் தரிசனம் பண்ணினாலோ அந்த புண்ணிய பலன்லாம் நமக்கும் வந்து சேர்றது அப்படிங்கிற அந்த பக்தியோட நாம் எல்லோரும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்படி யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற பெரியவா அவ பாதம் பட்ட இடங்களெல்லாம் என்ன அதிசயம் நடந்தது, மிராக்கிள்ஸ் நடந்ததுங்கிறதுல சிலதை நாளைக்கு 8 மணிக்கு அற்புத காண்டத்தில் பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ.